வாங்க 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 செல்லங்களா, கண்மணிகளா, அன்புக்குரிய மகன்மார்களே, மகன்மார்களே, பெரியவர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரர்களே, தங்கங்களா, எல்லாரும் க்ஷேமமாக சௌக்கியமாக நல்லா இருக்கீங்களா? அது சீக்கிரமாக வரப்போகும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காலம் தாமதம் இல்லாமல் சீக்கிரமாக வரப்போகிறார். அதனால் உங்கள் தேவனே சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுங்கள். வணக்கம் பாய்ஸ். என்ன நேரத்தில் வந்துட்டீங்களா? சரி, நம்ம அங்காளி பங்காளிக்கெல்லாம் ஏதாவது சொன்னாங்களா? ஆமாம் அங்கிள். சேலம் வாழப்பாடியிலேருந்து ஷாலினி ரூத் அப்படின்றவங்க, பரலோகத்தை குறித்தும் அந்த தேவாலயத்தை குறித்தும் நீங்கள் வந்து வேதத்தில் உள்ள ரகசியங்களை சொல்லி கொடுத்தது வந்து எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. வேதத்தில் இருக்கதான பல ஆவிக்குரிய ரகசியங்கள், ஆழமான காரியங்களை நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் அது போல் இருக்கிறதான காரியங்களை நாங்கள் வந்து உங்கள் மூலியமாக தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். எங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. கத்தர் உங்கள் மூலியமாக எங்களுக்கு சொல்லித்தர வேதத்தில் இருக்கிறதான பல காரியங்களை வெளிப்படுத்துறது கத்தருக்கு நாங்கள் ரொம்ப நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்காகவும் ஐயாக்காகவும் ஊழியத்திற்காகவும் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் ஜெபிச்சுக்கிறோம் நன்றி அப்படின்னு சொல்லி. அதே போல் சத்யராஜ் அப்படின்றவங்க ஒட்டன்சத்திரத்துலேருந்து, ஐயாவுக்கு தேவன் வெளிப்படுத்தும் எனக்குள்ள செய்தியை ஐயா ஒன்று கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை, அப்படியே அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அபிஷேகம் பெற்ற தூதன் தன்னுடைய ஒரு கூட்ட தூதர்களையும் சேர்த்து கொண்டு தேவ சமூகத்தை விட்டு தள்ளப்பட்டு தேவனுடைய ரூபத்தின்படியும் அவருடைய சாயலின்படியும் ஆறாம் நாளில் உருவாக்கப்பட்ட நம்மை பரலோகத்தில் செல்ல முடியாதபடி நம்மில் அநேகரை உண்மையான தீர்க்க தரிசிகளுக்கு விரோதமாக பேசும்படி செய்கிறான். தள்ளப்பட்ட தூதனைப் போல தங்களுக்கென்று ஒரு கூட்டத்தை சேர்த்து கொள்ளுகிறவர்கள் ஜீவனுள்ள தேவன் இன்னும் தேவனுடைய ஊழியக்காரர் மூலம் உலகத்திற்கு எச்சரிப்பின் செய்தி நமக்கு கிடைக்கிறது. ஐயாவிடம் கற்றுக்கொள்கிறேன், நன்றி குறிப்பிடுகிறேன், நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காங்க. இந்த இன்னைக்கு காலையில் ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன். என்ன நியூஸ்னா, இந்த பிபிசி நியூஸு. ஓகே. ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர், அவங்க வந்து ரிப்போர்ட் கொண்டு வந்து கொடுக்குறாங்க செய்தித்தாளில். அவருக்கு மேலே வந்து எடிட்டர் இருப்பார்ப்பில், எடிட்டர், அப்புறம் சீஃப் எடிட்டர், எல்லாம் ஒரு நியூஸ் ஆர்டிக்கலை நல்லா செக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு எல்லாம் செக் பண்ணி ஃபேக்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதா எல்லாம் பார்த்த பிறகு தான் பேப்பரில் போடலாம், பிரிண்டிங்க்கு இல்லைன்னா கேஸ் போடுவாப்பில்ல. வெளிநாட்டில் அப்படி நடக்குது, இங்கே அப்படி இல்லாதனால தான் யாருக்கு வேணாலும் எது வேணாலும் அடிச்சு விட்றது. என்ன இப்போ இதே காரியம் கிறிஸ்தவ வட்டாரத்துலையும் இப்போ நடக்குது, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது, அதில் உண்மை இருக்குதா இல்லை எனக்கு பிடிக்காது. இப்போ யூடியூப்பில் ரொம்ப நல்ல ஒரு ஊழியர், அவர் வந்து தீர்க்க தரிசனம்லாம் போய் தீர்க்கதரிசனம் உரைக்கிறவர்கள்லாம் போய் பேசுகிறாங்க இப்படி வரிசாக சொல்லிட்டு வந்தார். என்ன ஆனால் அவருடைய முகத்தையும் காட்ட மாட்டார், சும்மாவுடைய குரல் மாத்திரம் கேட்கும். அப்புறம் ஆனால் சில பைபிள் விளக்கங்கள் சொல்லும் பொழுது கரெக்டாக சொல்கிறாப்பில்ல, நல்லா அழகாக சொல்கிறாப்பில்ல. ஸோ அன்னைக்கு தச்சில ஒரு அவருடைய இதை பார்த்தேன், நான் யூஸ்வலி பார்க்க மாட்டேன், ஏன்னா என்னை பொறுத்தவரை அது வந்து எச்சலிக்கு சமம். ஏதோ அன்னைக்கு என்ன நினச்சி பார்த்தேன்னு தெரியல. ஸோ ஒரு குறிப்பிட்ட தீர்க்கசனம் உரைக்கிற ஒரு ஊழியரை குறித்து அவர் வந்து இது சொல்கிறதெல்லாம் போய் சிலது அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்குது. என்னன்னா இப்படி சொன்னாங்க அப்படி நடக்கலை, அதுக்கப்புறம் அதை அப்படி மாற்றி பேசுகிறாங்க, ஓகே அந்த பாயிண்ட் கரெக்டு. ஆனால் அதுக்கு பிறகு சொல்கிறாரு, நான் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து இந்நாள் வரைக்கும் கர்த்தர் என்கிட்ட பேசினதே கிடையாது, அதனால் கர்த்தர் பேச மாட்டார், அது தப்பு இல்லை. கர்த்தர் உங்ககிட்ட கர்த்தர் பேசலன்னா கர்த்தர் பேசவே மாட்டான்னு எப்படி நீ சொல்லலாம்? அது தவறான கருத்து. அப்போ கர்த்தர் என்ன ஊமையா? இல்லை இல்லை இல்லை, பேசும். பாரு, நான் இந்துவாக இருக்கும் பொழுது கோயில் குளங்களுக்குலாம் போயிட்டு வருவோம் எவ்ரி ஃப்ரைடே. ஒரு விக்கிரகத்துக்கிட்ட பேசுனா அது கேட்கும்னு நம்பிக்கை வைக்கும் பொழுது ஜீவனுள்ள தேவன் மாத்திரம் நான் கேட்க மாட்டாரா? கண்டிப்பாக கேட்பார். அவருக்கு என்ன, அவர் என்ன ஊமையா, பேச மாட்டாரா? பேசுவார் கண்டிப்பாக. என்ன முட்டாள் தானா, என்கிட்ட கர்த்தர் இது வரைக்கும் பேசுனதே கிடையாது, அதனால் அவருக்கு வாயே கிடையாது, பேச மாட்டார்னு சொன்னால் அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்?
அதுக்கு பிறகு தான் புரிஞ்சிச்சு. அப்போ இவர் வந்து தன்னுடைய ஒரு தனிப்பட்ட அபிப்பிராயத்தை வச்சுக்கிட்டு தான் எல்லாரையும் குறை சொல்லிட்டு இருக்கிறாரு, இவங்க தப்பு அவங்க தப்பு அவங்க தப்பு. ஜெனுவனாக தப்புன்னு சொல்கிறது தப்பு தான், அதை நம்ம மூடி மறைக்கக்கூடாது. இதே மாதிரி தான் ஒரு ஊழியர், காலம் சென்ற கணத்துக்குரிய தேவ ஊழியர் டாக்டர் ஜி எஸ் தினகரன் ஐயா அவர்கள் அந்த ஊருக்கு வந்திருக்கிறாப்புல. ஓகே, ஊருக்கு வந்துட்டு பப்ளிக்கில் மீட்டிங் நடக்குது. காலையில் வந்து கருத்தரங்கு ப்ரேயரை பற்றி ஸ்டடி எடுக்கிறாங்க. ஓகே, அதுக்கு ஒரு 200-300 பேர் கேதர் பண்ணுறாங்க. அதில் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பாஸ்டர், அவர் வந்து பயங்கரமான டிஜே சையா ஃபேன். ஓகே, அவர் தான் எனக்கு வந்து டிஜே சையா பற்றி அறிமுகம் செய்தார். சரி, ஃபஸ்ட்டு நான் அப்போ தான் பாரம்பரிய சபையை விட்டு வெளியே வந்து சரி அடுத்து எங்கே போகலாம், ஆனால் இந்த பெந்தகோஸ் சபைக்கு போகிறதுங்க எனக்கு அப்போ பிடிக்கல. ஓயாமல் இந்த அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுவாங்களா, அப்போ நான் வந்த சபையில் வந்து அந்நிய பாஷைலாம் பேய் பாஷைன்னு சொல்லி வளர்ந்துட்டேன். ஓ சரி, ஏன்னா ஸோ இங்கே போகிறதுக்கும் ஒரு மாதிரி தயக்கம், அப்புறம் ஓவராக கத்துறது. எங்கள் சபையெலாம் அமைதியாக சிஎஸ்ஐ சர்ச்சுக்கெலாம் போயிருக்கல, எவ்வளோ அமைதியாக டீசண்டாக ஜெபம் பண்ணுறது பாட்டு பாடுறது அப்படி வளர்ந்துட்டு இங்கே போனால் தையத்தக்க தை தையத்தக்க தை தானே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு நல்லா ஜாலியாக ஆடுறது பாடுறதெல்லாம் செய்வாங்க உற்சாகமாக. இது அது எனக்கு இப்போ பிடிக்கல, ஏன்னா அப்போ தான் அங்கே ஃப்ரெஷ்ஷாக அங்கேருந்து வந்திருக்கோம். ஆனால் இந்த பாஸ்டரையா வந்து அடிக்கடி என்னை வந்து பார்த்து இதெல்லாம் சொல்லுவார், பரிசுத்தான விஷயம் பெறணும் அப்படின்னு. அப்போ அந்த பீரியடில் தான் எனக்கு டிஜே சையாவுடைய கேசட்டு ஒன்று கொடுத்து, இந்த பாட்டு கேசட் அது கொடுத்தாப்புல கேளுன்னு. அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் டிஜே ஜீசஸ் கால்ஸ் மினிஸ்ட்ரிக்கு. அப்புறம் இந்த அவருடைய பாடல்கள் கேட்குற ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன். ஸோ இப்போ இந்த பாஸ்டர் வந்து ஐயாவுடைய தீவிர ஃபேன். ஓகே, ஸோ அந்த மீட்டிங்கில் டிஜிஎஸ் ஐயா வந்து காலை நேரத்தில் வந்து பைபிள் ஸ்டடி எடுக்கும்பொழுது அவருடைய சில ஆவிக்குரிய அனுபவங்களை ஷேர் பண்ணாப்புல, பப்ளிக்கில் பண்ண மாட்டாப்புல. ஓகே, இந்த மாதிரி நான் பரலோகத்துக்கு போனேன் நான் தரிசனம் பார்த்தேன் இல்லை ஷேர் பண்ணும்பொழுது இந்த பாஸ்டருக்கு ஒரு பெரிய ஆவல். ஸோ நமக்கும் இந்த மாதிரி அனுபவங்கள் வேணும், பெற்றுக்கொள்ளணும் பெற்றுக்கொள்ளணும். ஸோ அவர் வந்து இப்போ மீட்டிங் முடிஞ்சிச்சு, ஐயா கிளம்பி போயிட்டார். 3 கழித்து அல்லது ஒரு 6 கூட இருக்கலாம், இந்த பாஸ்டர் வந்து டிஜே சாயா பற்றி நான் பயங்கரமாக குறை சொல்ல ஆரம்பித்தார். அவர் ஃப்ராடு சொல்றதெல்லாம் போய் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் பண்ணவரா அதே பாஸ்டர். ஓ சரிப்பா, என்ன இவர் இப்படி மாறிட்டார அப்படி எனக்கு ஒரு ஆச்சரியம். ஓகே, அப்புறம் நான் அவட்ட கேட்டேன், என்ன பாஸ்டர் நீங்கள் தான் எனக்கு ஐயாவை இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க, நீங்களும் இப்படி மாட்டிங்களே, அவன் சுத்த ஃப்ராடு, அவன் அவர்னு பேசின வாய்ப்பு வந்து அவன் மாறிடுச்சு. மரியாதை என்னைக்கு மரியாதை குறையுதோ அப்போ இதுவும் மாறும்ல, கண்டிப்பாக வார்த்தைகளும் மாறிடும். அப்போ நான் என்னன்னு கேட்டேன், இங்கே பாரு அவன் அந்த மீட்டிங்கில் அவன் என்ன சொன்னார், இந்த மாதிரி நான் கத்தரை பார்த்தேன் நீங்களும் பார்க்க முடியும் அப்படி சொன்னார இல்லையா? ஆமாம் சொன்னார. நானும் பாரு 2 நான் ஜெபம் பண்ணேன் ஆண்டவரே, முடி நான் பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும், கர்த்தர் வரல. அப்போ அது பொய் தானே, அப்போ அது பொய் தானே, அப்போ கர்த்தர் பார்க்க முடியாதுல்ல. அந்த பாஸ்டர் சாகர வரைக்கும் அதை சொல்லிட்டு தான் செத்தார். அந்த ஒரு குறையாவே அப்போ அது பார்க்க முடியாது. அப்போ பார்த்தேன்னு சொல்கிறவனாம் பொய் சொல்கிறான், ஏன்னா நான் ஜெபம் பண்ண கிடை, நீ ஜெபம் பண்ணி கிடைக்கலன்னா தரிசனமே பொய்யா? இல்லை இல்லை, அப்போ வெளிப்படுத்தின விசேஷம் இருக்குல்ல, அது முழுக்க முழுக்க தரிசனம் பொய்னா அந்த புஸ்தமே எங்கள் பைபிளில் இருக்காது கண்டிப்பாக. ஏன்னா அது முழுக்க முழுக்க தரிசனங்கள் தான் அந்த புஸ்தம், அந்த டோட்டல் புஸ்தகமே பைபிளில் இருக்கக்கூடாது தரிசனம் பொய்னா. அதே மாதிரி இந்த தானியல் புஸ்தகம் 90% இருக்கக்கூடாது, அதுவும் ஃபுல்லாக தரிசனம் தானே. இந்த எரிமியா தீர்க்க தரிசனங்கள் அது சுத்தமாக இருக்கக்கூடாது, ஏன்னா அது ஃபுல்லாக வழிபாடு தானே. எஸ்ஜிக்கல் எந்த பைபிளில் எந்த புஸ்தகமும் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது, ஏன்னா அதெல்லாம் ஃப்ராடு தானே. கருத்தின்படி பார்த்தா இவங்க சொல்கிற கருத்துப்படி தான், ஏன் நான் சொல்லலை, இவங்க சொல்கிற கருத்தின்படி. அப்போது இந்த பாஸ்டர் அந்த கன்க்ளூஷனுக்குள்ளே வந்ததுக்கு என்ன ஒரே ஒரு காரணம், இவர் ஜெபம் பண்ணார் கிடைக்கல அதனால் இல்லை. இப்போது நீ எந்த அளவுக்கு தேடுற அதுவும் ஒன்று இருக்குல்ல, என்னை உண்மையோடு தேடுகிறவன் என்னை கண்டடைவான், வசனம் சொல்லு உண்மையோடு தேடுகிறவன் கண்டடைவான்.
ரெண்டு மாசம் அவனுக்கு கிடைக்கும்னு கருத்து சொன்னாரா? இல்ல, நீயா ஏன் ஒரு டைம் டேபிள் வைக்கிற? நீ ஒரு டைம் டேபிள் வைக்க கூடாதுல்ல, ஒரு காலத்தை நீ நியமிக்க கூடாது. நீ எப்படி நியமிக்கலாம்? தப்பு. என்னை தேடுகிறவன் என்ன காலம் சொல்லப்படலை, குறிப்பிடப்படலை. தட்டுகிறவனுக்கு கதவு திறக்கப்படுங்க. எப்போ திறப்பார் தெரியாது, சொல்லல, தட்டிக்கிட்டே இருக்கணும். திறக்கிற வரைக்கும் தட்டிக்கிட்டே இருக்கணும். நீ வந்து தட்டுற. எனக்கு சில ஃபோன் பண்ணுவாங்க, ரெண்டு ட்ரோன் ரெண்டு ரிங் அடிக்கும், மூணு ரிங் அடிக்கும், மூணாவது ரிங்லேயே கட் பண்ணிடுவாப்பில்ல. என்னன்னா, நீ ஃபோன் எடுக்கலன்னு. ஏன் அதை ரிங் பண்ணி முடிக்கிறதுக்கு அதுவாக கட் ஆகும்ல? அது வரைக்கும் நீ பொறுமையாக இருக்கலாம்ல. அவங்க எங்கேயாவது பாத்ரூமில் இருக்கலாம், அல்லது எங்கேயாவது சாப்பிட்டுட்டு இருக்கலாம். அங்கேருந்து வந்து ஃபோன் எடுக்கிறது டைம் எடுக்கும். எல்லாருமே கழுத்துலேயே மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை, அப்போது இதுதான் பிரச்சனை. கால அவகாசத்தை வைக்கக்கூடாது. இப்போ டிஜே ஐயா இருக்கிறாள, 7 ஆண்டுகள் பரிசுத்தான் அபிஷேகத்துக்காக பாரப்பட்டு ஊக்கமாக விடாமல் ஜெபமன்னார். இன்னைக்கு நம்ம மீட்டிங்லலாம் ஒரு செகண்ட்ல ஜெபமன்னு பல பேருக்கு அபிஷேகம் கிடைக்குது. ஆமாம், அவங்களுக்கு கிடைச்சதுக்கும் ஐயாவுக்கு கிடைச்சதுக்கும் வித்தியாசம் இருக்குது. எப்படின்னா, இவர் வந்து நான் உண்மை பார்க்கணும் உம்மோட அதாவது ஐயா வந்து வெறுமையாக அபிஷேகத்துக்காக மாத்திரம் ஜெபம் பண்ணல. அவர் வந்து அந்த உங்களுடைய வரங்கள் எனக்கு வேணும், மோசி அவனோடு நடந்ததை போல் நானும் உங்களோட நடக்கணும், எனக்கும் தரிசித்ததை போல் நானும் தரிசிக்கணும், அதுக்காக அப்படி ஊக்கமாக ஜெபம் பண்ணப்பில. 7 ஆண்டுகள், 1 நாள் 2 நாள் இல்லை, 7 ஆண்டுகள் தொடர்ச்சியாக விடாமல் ஜெபம் பண்ணார். அப்புறம் குறிப்பிட்ட அந்த ஒரு நாள், சரி, அக்டோபர் 2, 1962 அந்த ஒரு குறிப்பிட்ட நாள், வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு டிஃபன் பண்ணிட்டு ஊழியத்துக்கு போயிட்டு டயர்டோட வீட்டுக்கு வர்றாரு. டயர்டு வீட்டுக்கு வந்தால் சர்ச்சு பாஸ்டர் வந்திருக்கிறார். சரி, உட்காந்து பேசிட்டு அப்புறம் முழங்கால் பாஸ்டர் கிளம்பும் போது முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் கர்த்தருடைய பிரசன்ஸ் வந்து அவரை நிரப்புது. அபிஷேகம் பெறுகிறார். அபிஷேகம் பெற்ற உடனே சந்தோஷம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு சிரிக்கிறாரு. கேட்டிருக்கேன் இந்த சாட்சி? இல்லப்பா, இது கேட்டு இது பப்ளிக்கா சொல்லியிருக்காங்களே. ஓ சரி. கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு சிரிப்பு வருது அவருக்கு. அப்புறம் அந்நிய பாஷையில் பேசுறாரு. ஒரு விசேஷ விதமான தேவ பிரசன்ஸ் அவங்க வீட்டுக்குள்ள வந்து இறங்கினது எல்லாரும் உணர்றாங்க. எல்லாருமே ஆனா இவர் ஒருத்தர் மாத்திரம் தான் அபிஷேகம் பண்றாரு. கர்த்தரை அன்னைக்கு தான் அப்பதான் முகமுகமா பாக்குறாரு. 3 மணி நேரம் கர்த்தர் தன்னுடன் பேசினதாக சாட்சிய சொல்றாப்புல. ஆனா கர்த்தருடைய பிரசன்ஸ் வந்ததை எல்லாரும் உணர்ந்தாங்க. ஐயா ஒருத்தர் மாத்திரம் பாக்குறாப்புல. ஓ சரி. நீ வந்து என்னை உண்மையோடு தேடினபடி நாள் நான் இன்னைக்கு நீ கேட்டது கரைங்களை நான் உனக்கு கொடுக்குறேன். அதோட சேர்த்து தான் அவருக்கு வந்து இந்த மனதுர்க்கத்தின் அபிஷேகத்தையும் கர்த்தர் கொடுக்குறேன். உன்னை நான் விசேஷ விதமாக தேர்ந்தெடுக்கிறேன். இது வரைக்கும் உலகம் வந்து என்னுடைய அன்பை பார்த்துருக்குது, ஆனால் யாராவது மனதுர்க்கத்தை பார்த்தது கிடையாது. ஸோ யூ ஆர் த மேன். உன்னை நான் செலக்ட் பண்ணி உனக்குள்ளே அந்த ஊத்துறேன். அன்னைக்கு அந்த ஊத்துனது தான் அவருடைய அந்த அன்பாள். கடைசி வரைக்கும் அவர் அப்பாஸ்டல் ஆஃப் லவ் அண்ட் கம்பேஷன் அப்படிதானே சொன்னாங்க. ஸோ அதுலேருந்து தான் அவருக்கு வந்து இப்போ அந்த வானத்தின் வாசல் அவர் திறக்கப்பட்டு ஜெபம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தரை பார்த்து தரிசிக்கிறாரு. பரலோக அனுபவம் கிடைக்குது. இப்போது அவர் 7 ஆண்டுகள் கர்த்தரை தேடினார். இப்போ நீ 2 மாதம் தேடிக்கிட்டு நான் பார்க்கல போகல வரலன்னு சொன்னால் தவறான விஷயம். ஆ, பொறுமை இல்லை. அதனால் அது டோட்டலாக இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியும். என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அது உண்மையோடு தேடுகிறவன், வாஞ்சியோடு தேடுகிறவன், பக்தியோடு தேடுகிறவன் கண்டடைவான் அப்படிதானே சொல்லுது. கண்டடைவான், என்னை கண்டடைவாய். கண்டடைவாய்னா நீ நாடின கரை நடக்கும் அப்படின்னு அர்த்தமா? இல்லை, அதுவும் அர்த்தம்தான். கண்டடைவாய்னா கண்டு, யூ கேன் கண்ணால் பார்க்கறது தானே. ஆமாங்க, நீ அது வேற விதமாக கூட அர்த்தம் சொல்லலாம். ஆனால் கிராமட்டிக்கலாக எடுத்துக்கிட்டா என்ன சொல்லுது? கண்டடைவாய், யூ கேன் ஃபைண்ட் மீ, யூ கேன் சீ மீ. கண்ணால் பார்க்கறது, தே வில் சீ மீ, யூ வில் ஃபைண்ட் மீ, என்னை அடைவாய் அப்படிதானே? ஆமாங்க. இப்போது சாது சுந்தர் சிங் ஐயா இருக்கார்ல, அவர் வந்து இந்த இமயமாலையில் அநேக ரிஷிகள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு
இவர் வந்து அங்கே ரிஷிகேஷ் இமயமலை பகுதியிலலாம் அவங்க மத்தியில் போய் ஊனி செய்கிறாரு. அவர் திபெத்துக்கு போகும்போதும் இதே மாதிரி அங்கேயும் இருப்பாங்க சொல்லி கைலாச மலை, ஏன்னா கைலாச மலை வந்து இந்துக்களுக்கு ஒரு ஒரு விசேஷமான ஒரு பரிசுத்தமான ஒரு மலை அவங்கள பொறுத்தவரை. என்ன திபெத்தியர்களுக்கும் அதே மாதிரி தான் ஜெயினியர்கள் அவங்களுக்கும் திபெத்து கைலாச மலை மிக முக்கியமான ஒரு மலை. ஸோ இந்த ஐயா வந்து இந்த மாதிரி ரிஷிகள் சனியசிகள் அங்கே மலையில் இருப்பாங்களா அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும்னு சொல்லி பல நாட்கள் அந்த மலையை சுற்றி சுற்றி தேடுறாரு. இப்போது நீங்களாம் கைலாசுக்கு போனதில்லை, நான் வந்து மூணு முறை போயிருக்கேன், மூணு நாலு முறை. அதனால் அந்த மலை எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன், அதோடைய ஹைட் வந்து 17,000 அடி. அந்த பேஸ் இருக்குல்ல, இப்போ பட்டணத்தில் அந்த பேஸ் வந்து 4,000 மீட்டர், ஒரு 13,000 அடி. என்ன அதான் பேஸ், அங்கேருந்து அந்த மலை மேலே ஏறணும். ஸோ அந்த மலை நீ பார்த்தோன்னா முழுக்க முழுக்க அது வந்து ஒரு சிங்கிள் மலை மாத்திரம் இல்லை, அது ஒரு மலை தொடர், நிறைய மலை தொடர். இந்த ஆமாம் இந்த கைலாச மலை இருக்குல்ல, அதை ஒரு ரவுண்டு நீ சுற்றி விட்டனா 52 கிலோமீட்டர். ஓ, அது ஒரு சுற்றளவு, அவ்வளோ சுற்றளவு 52 கிலோமீட்டர். நான் இந்த மாதிரி ஒரு நாலு முறை அதை சுற்றி வந்திருக்கேன், ஏன்னா அங்கே போகும்போது திபெத்தெல்லாம் அங்கே தான் பணிந்துக்கிட்டே போவாங்க. ஓ, ஸோ அவங்களை சுவிசேஷம் அறிவிச்சுட்டே போகணும் அப்படின்னு. அப்போது காலையில் நடக்க ஆரம்பித்தா, இப்போ நம்ம வந்து பழக்கம் இல்லாதனால அது ரெண்டு 1.5 நாள் எடுக்கும், ஒரு இடத்துல ரா தங்கணும் ஒரு ஸ்பாட்டில். ஆனால் திபெத்துக்கெல்லாம் ஒரே நாளில் முடிச்சிருவாங்க. ஸோ இந்த மலையை சுற்றி ஐயா நடக்கிறார், பல நாட்கள் நடக்கிறார். எங்கேயாவது குகை இருக்குதா, இந்த சனீஸ்வரர் இருப்பாங்களா, இப்படி ஒரு பல நாட்கள் நடந்து, அது ஒரு முறை இல்லை, ரெண்டு முறை இல்லை, பல முறை. அப்புறம் கடைசியாக ஒரு முறை அவர் வந்து, இல்லை இன்றைக்கி எப்படியாவது நான் பார்த்தே ஆகணும், யாராவது இருப்பாங்களா, இப்படி பல நாட்கள் அந்த மலையை சுற்றி சுற்றி நடந்த பிறகு களைத்து போயிட்டார். சரி, அப்புறம் தான் தடுமாறிக்கிழ விழுகிறார். தடுமாறி கீழே விழுந்த பிறகு மயக்கம் அடைஞ்சிட்டார். அந்த ஹைட்டில் விழுந்ததுனால கண்ணை திறந்து பார்க்கும்போது அவர் குகைக்கு முன்பதாக அவர் இருக்கிறத பார்த்துருக்காரு. அதான் குகைக்குள்ளே யாரோ ஒரு ஆள் இருக்கிறார். அப்புறம் முத அவர் என்ன நினச்சா, இது கரடி, ஏன்னா சரீரம் முழுக்க முடியாக தொங்குது, இந்த கரடி புலிகள் மாதிரிலாம் அப்படி தொங்குது. அப்புறம் அந்த ஐயா வந்து நேராக கையனுட்டி உள்ள வான்னு கூப்பிட்றாரு. இவர் என்ன ஒரு பயந்துக்கிட்டே இருக்கிறாரு, சரி இது என்ன கரடியா புலியா யாரு அப்படின்னு. அப்புறம் உள்ள வந்தார், கண்ணை திறந்து பார்த்தா அப்படியே அக்னி மயமா இந்த கண்கள் இருந்ததான். ஆனால் அதே நேரத்தில் இந்த கண்களில் ஒரு அன்பு ஒரு சாந்தம் அது தென்பட்டது. அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டார், சரி இது வந்து கரடி புலி கரடி எதுவும் கிடையாது, ரிலாக்ஸ் ஆகிட்டார். அப்புறம் அவர் வந்து ஒரு தோல் மேலே உட்காந்துருந்தாராம், இந்த தோல்கிலேருந்து சில இலைகளை தூக்கி எடுத்து போட்டாராம், இதை சாப்பிடுன்னு சொல்கிறார், சாப்பிடு அப்படின்னு. சாப்பிட்ட உடனே அப்படியே ஒரு உஷ்ணம் அவர் வந்து சூழ்ந்து கொள்ளுது. இவருக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி சாப்பிட்டேன்னா அவ்வளோ அப்படி குழுவில் நடுங்கிட்டு இருந்த மனுஷன் இந்த இலைகளை சாப்பிட்டேனே உஷ்ணம் அப்படி அது சூழ்ந்துருச்சு. அப்போது இவருக்கு ஒரேச்சு, ஆமாம் இது யார், நீங்கள் யாருன்னு கேட்குறாப்புல ஜவ் பண்ணுவோம்னு சொல்கிறார். இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா ஜவ் பண்ணு சொல்கிறார். முழங்கால் போட்டுட்டு ஜவ் பண்ணுறாங்க. ஜவ் பண்ணால் அப்படி ஒரு தெய்வீகமான ஒரு ப்ரேயர் இந்த ஐயா ஜவ் பண்ணுறாரு. ஓகே, சுந்தர் சிங் ஐயாவுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி இந்த சந்த ஒரு மலையில் இப்படி ஒரு சன்னியாசி இவ்வளோ அழகாக ஜெபம் பண்ணுறாரு, அதான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் அது சொல்லி முடிக்கிறார் வேற. அப்போ ஒரு இந்து சனீசை இருக்க முடியாது, ஏன்னா ஒரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை யூஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஐயாவோட தன்னோட சாட்சியை சொல்கிறார், அவர் முகமதியராக இருந்து எப்படி ரட்சிக்கப்பட்டேன், எப்படி கிறிஸ்துவை அறிந்து கொண்டேன்னு. இப்போ பாயிண்ட் என்னென்னா, சுந்தர் சிங் ஐயா வந்து பல நாட்கள் அந்த மலையை சுற்றி சுற்றி நடந்து வந்தார்.
யாராவது சனீஸ்களை பார்க்கணும் அப்படின்னு ஒரே நாளில் கிடைக்கலல்ல. ஆமாம். அப்போ உங்ககிட்ட பேசாதனால கர்த்தர் பேசவே மாட்டார்னு என்ன அர்த்தம் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது, அது எவ்வளோ பெரிய தவறு. ஆமாம். அந்த ஒரு முட்டாள்தனத்தை நம்புறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்குது. இது வந்து என்ன தெரியுமா, பூர்வ காலத்தில் இதுக்கெல்லாம் ஒரு இது இருக்குது, சீசேஷன் தியரின்னு. சீசேஷன், சீசேஷன்னா முடிந்து விட்டது அப்படின்னு தியாலஜிக்கல் காலேஜில் இதெல்லாம் பாடமாக எடுக்கிறாங்க. சில அந்த பாரம்பரிய கேல்வினின் எல்லாம் இருக்காப்புல, அதெல்லாம் அந்த மார்ட்டின் லூதர் காலத்தில் வந்த சில வேத பண்டிதர்கள், அவங்கள சில டாக்டர்ஸ் சொல்றாங்க, இதெல்லாம் முடிஞ்சு விட்டது, நீ வரங்கள்லாம் எதுவும் கிடையாது. அப்போ ஒரு 4 வருஷம் பைபிள் காலேஜ் போய் நீ வரங்கள் கிடையாது 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 கற்றுட்டு நீ வெளி வந்தா நீ என்ன சொல்லுவ? அதே தான் சொல்லுவேன், வரங்கள் கிடையாதுன்னு. ரொம்ப வேணா ஒரு நல்ல சாட்சி நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து நல்லா எல்லா சிஎஸ்ஐ திருச்சபைகள்ல, அதாவது தென்னிந்திய தென்னக பகுதியில், அதாவது திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி டயோசிஸ் பகுதிகளில் நல்ல பிரபலமான கணத்துக்குரிய மரியாதைக்குற ஒரு சிஎஸ்ஐ பாஸ்டர் வந்து ரெவரன் முத்துராஜ் அவர்கள். இந்த முத்துராஜ் வந்து அவர்களை வந்து எனக்கு சின்ன வாலிப பையனாக இருக்கும்போதே தெரியும் எனக்கு. அவங்க ஊரில் போய் நான் மினிஸ்ட்ரி பண்ணியிருக்கேன். அப்போ ஹாஃப் ட்ரையர் போட்டுட்டு மீட்டிங் வந்து உட்காருவாப்பில்ல, என்ன அவங்க வாலிபர்களாக போய் ஊரில் எல்லாம் போய் வால் போஸ்ட்லாம் அடித்து ஒட்டுவாங்க. ஓடை மறைச்சான் ஊர் பேர். ஓகே. திருநெல்வேலியில் ஆலங்குளம் தாலுக். போயிருக்கியா தெரியுமா? திருநெல்வேலி தானே தெரியுமா ஆலங்குளம்? தெரியும். அதை சேர்ந்தது தான் ஓடை மறைச்சான். அப்போது அவர் ரசிக்கப்பட்டார் எங்கள் மீட்டிங்கில். ஓகே. அபிஷேகம் பெற்றாரு, அப்புறம் அந்நிய பாஷை பேசினார், தரிசனம் பார்த்தாரு, ஞானசாரம் எடுத்தாரு, அதுக்கப்புறம் வந்து ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ஸோ 12th முடித்த உடனே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தா ஊழிங் செய்யணும். அவங்க எல்லாம் சிஎஸ்ஐ ஃபேமிலினால அவரை யூனியன் தியாலஜிக்கல் செமினருக்கு பாஸ்டர் படிக்க போயிட்டார். ஓகே. பாஸ்டர் படிக்க போயிட்டு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் லீவுக்கு ஊருக்கு வந்தார். வந்த என்ன சொன்னார், பரிசு அபிஷேகம் கிடையாது. அந்த 1 வருஷம் அதை சொல்லி கொடுத்துருக்காங்க கிடையாது. ஆள் டோட்டலாக மாட்டார், அதுக்கு அகெயின்ஸ்ட் பேச ஆரம்பித்தார். அப்புறம் திரும்ப உட்கார வச்சு தண்ணியில் முக்கி எடுக்கிற மாதிரி அவருக்கு திரும்ப பழைய டீச்சிங்லாம் கொடுத்து அவர் திரும்ப அந்த அபிஷேகத்தை பெற்று அதுக்கப்புறம் நல்லா ஸ்தரமாக்கி போன பிறகு நல்லா ஸ்ட்ராங்காக நின்னார். அது பிறகு மாறல ஆள். அப்போது த பாயிண்ட் என்னென்னா, உனக்கு என்ன சொல்லி கொடுக்காங்க பைபிள் காலேஜில், அதைத்தான் நீ வந்து வாழ்நாள் முழுக்க நீ கற்றுட்டு நீ உன் சபை மக்களுக்கு அதான் நீ பொதிக்க போகிற. அந்த பாரம்பரியத்தில் நீ வந்தால் இதெல்லாம் இல்லை, சீசேஷன் தியரி, சீசேஷன், அப்புறம் வரங்கள்லாம் முடிஞ்சிட்டது. அப்போ அதுக்கு என்ன வசனம் சொல்கிறாங்கன்னா, பூர்ணமானவை வரும்பொழுது குறைவானதெல்லாம் போயிடும் இல்லையா? அப்போ அந்த பூர்ணமானது கிறிஸ்து வந்துட்டாரு. ஆனால் அதில் என்ன தப்பு இருக்குன்னா, வரங்கள் வந்து கிறிஸ்துவுக்கு பிறகு தானே வருது. ஆமாங்க. அப்போ பூர்ணமானதுன்னா எதை? அப்போ எதை குறித்து பவுல் ஐயா சொல்கிறாரு, பூர்ணமானவைகள் வரும்பொழுது குறைவானது உங்களை விட்டு போயிடும். அன்பு வந்துட்டா தவறான விஷயங்கள் போயிடும். ரைட்டு. பரிசுத்த ஆவியானவர் நிறைவானவர், அவர் வரும்போது மற்ற குறை அப்படிதானே அர்த்தம். ஆனால் இவங்க எப்படி சொல்றாங்க, அது கிறிஸ்து வந்துட்டார்னா இந்த வரங்கள்லாம் இனி தேவை கிடையாது. ஏன்னா வரங்கள் ஒளிந்து போகணும்னு சொல்லுதுல, தீர்க்க தரிசனமானது அது ஒளிந்து போகும். எப்போ ஒளிந்து போகும்? கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் தானே. கிறிஸ்துவின் ராஜ்யம், கிறிஸ்து நம்ம மத்தியில் ஆளுகை செய்யும் பொழுது நீ எதுக்கு ஒருவருக்கு போய் திருக்கஷ்ணம் சொல்லிட்டு இருக்க போற? தேவையில்லை, தேவையில்லை. அப்போதான் ஒழுந்து போவோம். ஆனால் இப்போ உனக்கு அது தேவையில்லை. பாரு, 2 சாட்சிகள் வருவாங்களே வெளிப்படுத்தின விசேஷம், அவங்க வந்து தீர்க்கதரிசிகள் வசனம் சொல்லுது, தீர்க்கதரிசனம் உரைப்பாங்கன்னு சொல்லுது. அப்ப தீர்க்கதரிசனம் வரங்கள்லாம் ஒழிந்து போயிடுச்சுன்னா அப்ப இந்த 2 சாட்சிகள் கள்ள தீர்க்கதரிசிகளா? இல்லை. அப்போ இவங்க சொல்கிற கொள்கையின்படி பார்த்தா அது அது வந்து தப்பு தானே. கான்ட்ரடிக்ட். இவங்களை சொல்கிறத வச்சு பார்த்தா கர்த்தர் பேச மாட்டார். அந்த தியோலஜி கரெக்டுனா இப்போ இந்த 2 சாட்சிகள் வந்து எப்படி தீர்க்கதரிசனம் உரைக்க போகிறாங்க? எப்படி உரைக்க போகிறாங்க? கர்த்தர்கிட்ட இருந்தா அவங்க தீர்க்கதரிசனம் உரைக்கிறாங்க. இப்போ கர்த்தர் பேசுறது கேட்கவே முடியாதுன்னா
வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்தில் 3 தூதர்கள் பறந்து போய் பூமியை எச்சரிக்கிறாங்களா? அப்போ அவங்க எச்சரிக்கிற சத்தத்தை யார் கேட்பா? மக்கள் எப்படி கேட்க முடியும்? நீ சொல்கிற தியரி படி பார்த்தா அதெல்லாம் இல்லைல்ல, கேட்க முடியாதுன்னு சொல்ல கேட்க முடியாதுல்ல. இப்போ தரிசனங்கள், தரிசனங்கள் கருத்து பேச மாட்டார்ல, பேச மாட்டார்ல. இப்போ பேச மாட்டாருன்னா இங்கே எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியங்களும் எப்படி பேசுகிறார் கர்த்தர்? வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரத்திலிருந்து 22வது அதிகாரங்கள் வரைக்கும் எதிர்காலத்தை குறித்திருக்குது. இனி சம்பவிக்க போகவில் தானே. ஃபர்ஸ்ட் 3 வந்து கடந்த காலம், ஓகே. ஏன்னா அப்போ நிகழ்காலத்தை நடந்துச்சு, நடந்து கொண்டிருக்கிறது கர்த்தர் பேசுகிறாரு, ஓகே. அதை விட்டுருவோம். 4வது அதிகாரத்துலேருந்து 22 வரைக்கும் வரப்போகிறது தானே. ஆமாங்க. இப்போ பாரு, இந்த வாதைகள் எல்லாம் கொட்டும் பொழுது இவர்கள் பாரு, மனம் திரும்பவில்லை, தாங்கள் செய்வது தவறு என்று தெரிஞ்சும் அவங்க மனம் திரும்பலைன்னு வசனம் சொல்லுது. 20-21 பாருங்க. அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன், வெள்ளி, செம்பு, கல், மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளாயும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவைகளுமாயும் இருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரைகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை. மனம் திரும்பவில்லையா? இப்போ இது விக்கிரகங்கள்னு தவறு எப்படி தெரியுது உங்களுக்கு? தவறுனு யாராவது ஒருத்தர் வந்து சொல்லணும்ல. கண்டிப்பா சொன்னா தானே உனக்கு தவறுனு தெரிய போகுது. அப்போ அவங்க ஒரு கூட்டம் ஊழிக்காரர்கள் போய் ஊழிங் செய்யறாங்களா? பண்ணிருக்கலாம்ல, இனிமே செய்ய போறாங்க. எதிர்காலம் தானே, இருக்கலாம் பண்ணிருக்கலாம் இல்லப்பா, இனிமே தானே நடக்க போகுது, அதெல்லாம் இருக்கலாம் அப்படித்தானே. அப்போ இந்த பாரு, இந்த 10வது அதிகாரத்துல ஒரு பலமான தேவதூதர் வந்து யோவான் ஐயாகிட்ட பேசுறார். ஒரு புஸ்தகத்தை எடுத்து கையில கொடுக்கிறார். இத சாப்பிடுன்னு சொல்றார். சாப்பிட்டாரா? சாப்பிட்டார். சாப்பிட்ட பிறகு 11வது வசனம் என்ன சொல்லுது பாரு. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றார். தீர்க்க சொல்ல வேண்டும். அப்ப நீ எதிர்காலம் தானே அது? அப்ப தீர்க்க தரிசனம் இல்லைன்னு நீ சொல்ற? சொல்ல வேண்டும்னு சொல்றாரு தூதர் வந்து யோவான் ஐயாவை பார்த்து. இல்ல இல்ல, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. எங்க முடிஞ்சிச்சு? சரி, அதையாச்சும் நிரூபிச்சு காட்டு. பாஷைக்காரர்களுக்கும் ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் தேசங்களுக்கும் 11வது அதிகாரத்துல இருந்து 22 வரைக்கும் எங்க சொன்னாரு? சொல்லவே இல்லை. அதை அதையாச்சும் நிரூபிச்சு காட்டணும்ல. சரி, அதுக்கு நிரூபிச்சு காட்டுங்க. யோவான் ஐயா எந்த பாஷைக்காரர்களுக்கு போய் தீர்க்கதரிசனம் உரைத்தாரு? எந்த தேசங்களுக்கு போய் தீர்க்கதரிசனம் உரைத்தாரு? எந்த ராஜாக்கள்கிட்ட போய் தீர்க்கதரிசனம் உரைத்தாரு? அதை நிரூபிக்கணும்ல. இது முடிஞ்சிருச்சு அப்படி முதல்ல நிரூபிச்சு காட்டணும்ல. நீ இனி சொல்லணும் அப்படிதானே சொல்லியிருக்குது. அப்ப பாரு, இந்த 2 சாட்சிகள் 11வது அதிகாரத்தில் வராங்க. அவங்களை குறித்து 3வது வசனம் என்ன சொல்லுது? என்னுடைய 2 சாட்சிகளும் ரட்டு வஸ்திரம் முடித்து கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். தீர்க்க தரிசனம் சொல்லும்படி இவங்க வந்துட்டாங்களா? 2 பேரும் இல்லை, வரல. அப்ப இனிமேதான் வரப்போறாங்க. அவங்க தீர்க்க தரிசனம் உரைப்பாங்களாம். அப்ப நீ இல்லைன்னு சொல்ற? அப்போ எனக்கு ஒரு காரியம் என்ன ரொம்ப நல்லா தெரியுது. சாத்தான் தான் இந்த கூட்டெல்லாம் எழுப்பி இதெல்லாம் பொய் பொய்னு போய் சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்போ இதெல்லாம் பொய் பொய்ன்னு சொல்லிட்டா இது நடக்கும்பொழுது அதை நீ நம்புவியா? நம்ப மாட்டோம். இதுதான் இந்த தீர்க்கதரிசிகள் வாயை கட்டுவதுக்கு அர்த்தம். அதெல்லாம் பொய் கிடையாது அப்படின்னு சொல்வது அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். அறியாமல் உனக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா கற்றுக்கணும். இப்போ வந்து சரி தெரியலன்னா விட்டுருணும். உனக்கு தெரியலன்னா அது இல்லைன்னு அர்த்தமா? நான் ஒரு தடவை ஒரு கடைக்கு போயிருந்தேன், ஏதோ ஒரு பொருள் ஒன்று கேட்டேன். அந்த பையன் எடுத்த உடனே அந்த சேல்ஸ்மேன் இல்லைன்னு சொல்லிட்டான். அது என்னப்பா எடுத்த உடனே இல்லைன்னு சொல்லிட்டேன்? ஆமாம் இல்லைங்க சார்ன்னு சொன்னான். இந்த கடையில் எத்தனை பொருள் இருக்குன்னு கேட்டேன்.
அது ஆயிரக்கணக்கில் இருக்கும், அப்போ எல்லாமே உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். அமைதியாக இருந்தா ஒன்று நீ போய் நான் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லியிருக்கணும். போய் பார்த்துட்டு வந்து இல்லைன்னு சொல்லலாம், அல்லது உன்னுடைய மேலதிகாரியை கேட்கலாம் இந்த ஸ்டாக் இருக்குதா அப்படின்னு. எடுத்தெடுப்பில் எப்படிப்பா நீ இல்லைன்னு சொல்ற? கரெக்டான கேள்வி. தனக்கு தெரியலன்னா இல்லை. இது அந்த சேல்ஸ்மேன் மாத்திரம் இல்லை, அநேக கடங்களில் இப்படிதான், தனக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா அது இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இல்லை எப்படி இல்லைன்னு சொல்கிற? இதை நான் பல இடங்களில் கேட்டிருக்கேன், எப்படி இல்லைன்னு சொல்கிறேன்னு. இல்லைங்க சார், எப்படி இல்லைன்னு சொல்கிற? ஆக்சுவலாகனா அவனுக்கு அது தெரியல, தெரியாத பட்சம் அது இல்லை, உடனே எடுத்தோன்னே இல்லை. அதே மாதிரி தான் இப்போது, தனக்கு இல்லைன்னா இல்லை. இப்போ சொன்ன அந்த ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறவர், அவர்கிட்ட கருத்தர் பேசலையாம், அவர் ரெச்சு பெற்ற நாள்லேருந்து இந்நாள் வரைக்கும், அதனால கருத்து பேச மாட்டேன். இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம், தவறான கருத்து. ஆனால் வேதத்தில் எங்கேயுமே வந்து இதோட அந்த 66 புஸ்தகத்தோட முடிகிறது, இனி கர்த்தர் பேச மாட்டார்னு எங்கேயும் இல்லைங்க. இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, எங்கே சொல்கிறாங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 18-19 என்ன சொல்லுது? இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வஸ்திரம், இந்த புஸ்தகம் அந்த வெளிப்படுத்தின, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோட எதையாகலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமேன். கர்த்தராக இயேசுவே வாரும். கர்த்தர் பேச, ஒரு பாஸ்டர், நான் போன ஒரு சபையில் பாஸ்டர், அவருக்கு வந்து நல்லா டாக்டரேட் படித்தவர் என்ன, அதுதான் சொன்னார், ஆமேன் போட்டுக்கல தம்பி, எல்லாம் முடிஞ்சு, கர்த்தர் பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டார், இதுக்கு மேலே எந்த வழிபாடோ எந்த தரிசனமோ தேவை இல்லை, எல்லாம் முடிஞ்சிச்சு, ஆமேன். இதுதான் அந்த பாஸ்டர் என்ற சொன்னாப்பில். அதனால் நீ இந்த தரிசனம் பார்த்து சொல்கிறதில்ல, அது பொய், நீ இந்த சபையில் இருந்துக்கிட்டு மற்ற வாழ்வில் நீ கெடுக்கக்கூடாது, வெளியே போயிரு, இனிமேல் இந்த சபைக்கு நீ வரவே கூடாது, இப்படி சொன்னார், கெட் அவுட். 10 கழித்து அந்த பாஸ்டர் நான் சந்தித்தேன், வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டார். ஓகே, நான் இப்போ முட்டாள்தனமாக பேசிட்டேன், ஒப்புக்கொண்டு. அதுக்கு பிறகு அவர் ஏஞ்சல் டிவி ஃபேன் ஆகிட்டார். ஓகே, அந்த பாஸ்டர் அதுக்கு பிறகு தான் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டார். நான் அப்போ எனக்கு அறியாமல் பேசினேன், தெரியாமல் பேசிட்டேன். ஆனால் ஆக்சுவலி ஆமேன்ற வார்த்தைக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் அப்படியே நடப்பதாக அப்படின்னு தான் அங்கிள் அதான் இந்த சொன்ன இந்த சீசேஷன் தியரி, இந்த சீசேஷன் தியரி படி இதெல்லாம் இனி முடிஞ்சிட்டது, இனி தேவையில்லை. அது எப்போ இந்த சபைக்கு கொடுக்க வேண்டிய டாக்டரின்ஸ் இருக்குல்ல, அது எப்படி முழுசாக பவுலையா மூலமாக சொல்லி முடித்தாங்களோ அதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ நமக்கு பைபிள் இருக்குது, இதுக்கு மேலே எதுவும் தேவையில்லை, கர்த்தர் பேச வேண்டாலும் பேசி முடிச்சிட்டாரு. டாக்டரின்ஸ் பொறுத்தவரை அது கரெக்ட் தான், நீ புது டாக்டரின் வராது, ரட்சிப்புக்கு எதுவாக கர்த்தர் பேச வேண்டிய காரியங்கள் பேசிட்டார், ரட்சிப்புக்கு எதுவாக அவர் என்னென்ன செய்யணுமோ செஞ்சு முடிச்சிட்டார். இனி நீ என்ன செய்யணா, இப்போ என்ன தெரியுமா, இப்போது ஒரு வெள்ளம் நடக்குது ஒரு இடத்துல, ஓகே, பட்டினத்தில் வெள்ளம் வந்துருச்சு, இப்போ அரசாங்கம் ஹெலிகாப்டர் அனுப்பி மக்களை விடுதலை செய்கிறாங்க, காப்பாற்றுறாங்க, ஹெலிகாப்டர் வந்து தரையிறங்க முடியாது, ஏன்னா தண்ணி இருக்குது, என்ன செய்வாங்க, அந்த லேடர் இறக்குவாங்க, இறக்கி இப்போ நீ தான் அங்கே மூழ்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோ, லேடர் வந்துருச்சு, நீ என்ன செய்யணும், மேலே ஏற பிடிச்சி ஏறணும், நீ ஏறாம அங்கே நீ இறங்கி வா, நீ இறங்கி வான்னு சொன்னா அவன் இறங்கி வருவானா? அவன் ஏன் இப்படியே போட்டான், லேடர் போட்டான், கண்டிப்பா இப்போ நீ மேலே ஏறணும்ல, அந்த ஏணிப்படி வந்து கிறிஸ்து போட்டார்,
அவருடைய மரணத்து நிமித்தம், ஒயிட்டல் நிமித்தம் அவர் பேச வேண்டிய காரியங்கள் டாக்டரின்ஸ் பொறுத்தவரை எனிபடி. இப்போ நீ என்ன செய்யணும், அதை பிடிச்சிக்கிட்டு பரிபூர்ணத்தை நோக்கி ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப் நீ மேலே ஏறி வரணும் இல்லையா? ஆமாங்க. அந்த ஏற நேரத்தில் ஒரு கை மிஸ் ஆகும், மிஸ் ஆகி தொங்கிட்டு கிடக்கிற. இது நிஜமா நடந்தா அங்கே பார்க்குற அந்த ஒரு ஹெலிகாப்டர் இருக்கிற ஒரு ஒரு சிப்பாய் அவன் என்ன செய்வான், உதவி பண்ணணும், இறங்கி வருவான் உதவி பண்றது, அல்லது ஏதாவது வேற ஏதாவது பொருளை தூக்கி போடுவான். அதுதான் கர்த்தர் பேசுறது அன்றாட வாழ்க்கைக்கு சப்போர்ட், சப்போர்ட் பேசுறது. இங்க போ அங்க வா, இப்படி கர்த்தர் பேச மாட்டாரா? பேசுவார். இப்ப இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் முழுசா படிச்சுப்பாரு, எத்தனை முறை கர்த்தர் வந்து அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் பேசுறாரு, இங்க அங்க போ இங்க வா. அப்ப இது வந்து டாக்டர்ஸ் கிடையாதுல்ல, இப்ப பேசுறாங்களா இல்லையா? பேசுறாங்க. சரி, இந்த பையன் என்னமோ தெரியல, இன்னைக்கு ஒரு மாதிரி சந்தேகத்தோடயே பார்க்குறாப்பில்ல, யூஸ்வலி பண்ண மாட்டாரு, ஒரு மாதிரி சந்தேகத்தோடய பார்க்குற, பேசுவாரா பேசுவாரா ஒரு சந்தேகத்தோட பார்க்க பார்த்து கவனிச்சியா? கொஞ்சம் அமைதியா இருக்கிற. அப்போஸ்தல நடவடிக்கை 8வது அதிகாரத்துல இருந்து ஆரம்பிப்போம். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ யாரு? கர்த்தருடைய தூதன். ஓகே. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றார். இப்போ இது வந்து டாக்டரினா இல்லை, ஒரு ஆலோசனை, ஊழிய சம்பந்தமாக ஒரு ஆலோசனை கொடுக்குறா, இங்க அங்க போன்னு பேசினது யாரு? கர்த்தருடைய தூதன். தூதன் ஓகே, புறப்பட்டு போனாரா? ஓகே, அடுத்து 29. ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். யாரு பேசினாரு? ஆவியானவர். ஆவியானவர் பேசினார், பேசுறாருல. இது டாக்டரினா ஆலோசனையா? ஆலோசனை. ஆலோசனை கொடுக்குறாரு. இப்ப கர்த்தர் பேசினார்ல? பேசினாரு. 9வது அதிகாரத்துக்கு வருவோம், 3வது வசனம். அவர் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவரை சுற்றி பிரகாசித்தது. அவர் தரையிலே விழுந்தார். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறா என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே நீ யார் என்றார். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்ப பேசுறது யாரு? இயேசு ஆண்டவர் பேசுறார். என்ன இவர் அங்க பேசுனது வந்து டாக்டரினா அல்லது பர்சனலா? பர்சனலா, ஒரு ஃபீலிங்கை வெளிப்படுத்துறாரு. அப்ப தேவன் பேசுறார், பேசினார்ல, நீ ஏன்டா அப்படி பண்ற, ஏன் என்னை நிந்தைப்படுத்துற, ஏன் என்னை துக்கப்படுத்துற, பேசுறாருல? பேசினாரு. அடுத்து 10வது வசனம். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தார். அவருக்கு கர்த்தர் தரிசனமாகி. கர்த்தர் தரிசனமானார். தரிசனமாகி அனனியாவே என்றார். அவர், ஆண்டவரே இதோ அடியேன் என்றார். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்துரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தருசு பட்டணத்தாராகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவரை தேடு. அவர் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறார். இப்போ இது டாக்டரினா ஆலோசனையா? ஆலோசனை, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. கர்த்தர் வந்து பேசுறார். கர்த்தர் நேர்ல வந்து தானே பேசினாரு, தரிசனத்துல தரிசனமாகிறார். அப்ப இது டாக்டரின் இல்ல, ஆலோசனை, இதை செய் அதை செய் பேசுறாரு. ரைட்டா? 10வது அதிகாரம், 10வது அதிகாரத்துல 2வது வசனம், 3வது வசனம். அவர் தேவ பக்தி உள்ளவரும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயப்படுகிறவருமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தார். இது யார்? கர்னேலியஸ். கர்னேலியஸ். அடுத்து, பகலில் ஏறக்குறைய 9 மணி நேரத்திலே தேவனுடைய தூதர் தன்னிடத்தில் வரவும் கொர்னேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு. பிரத்யட்சமாக தரிசனம் கண்டாராம். அப்படின்னா முகமுகமா பாக்குறார். ஆமா, நீ என்ன பாக்குற மாதிரி நான் உன்ன பாக்குற மாதிரி ஒரு தரிசனம் பாக்குறார். ஓபன் ஐ விஷன். அவர் அந்நியர், யூதர் இல்ல. அப்ப அது பாசிபிலிட்டி அங்க இருக்குது. ஆமா. 19 என்ன சொல்லுது? பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில். அப்போ தரிசனம் பார்த்திருக்கிறார் ஐயா.
அதை குறித்து 9-17 வரைக்கும் என்ன தரிசனம் பார்த்தான்னு சொல்லுது. ஸோ தரிசனத்தை பார்த்துட்டு அர்த்தம் அவருக்கு புரியல. அதை சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது என்ன நடந்துச்சு, ஆவியானவர் இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூடப்போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவருக்கு சொன்னார். யார் பேசுறா? ஆவியானவர். ஆவியானவர் பேசுறார். இது டாக்டரினா ஆலோசனையா? ஆலோசனை தான். ஆலோசனை. அப்ப ஆவியானவர் பேசுவார்ல? பேசுவார். பேசுவார். இப்ப அடுத்து 12 அதிகாரத்துல வந்து உபத்திரம் ஆரம்பிக்குது. திருச்சபைக்கு உபத்திரம் ஆரம்பிச்சோன்னா யாக்கோப்பை வெட்டிட்டாங்க, கொலை செஞ்சிட்டாங்க. இப்போ பேதுருவை தூக்கி சிறைச்சாலையில் போட்டாங்க. போட்ட பிறகு 7 வசனம் என்ன சொல்லுது? அப்பொழுது கர்த்தருடைய தூதர் அங்கே வந்து நின்றார், அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவர் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவரை எழுப்பினார். உடனே சங்கிலிகள் அவர் கையில் இருந்து விழுந்தது. அப்ப இங்க ஒரு ஆவிக்குற அனுபவம் கிடைக்குது. அது நிஜம்தான் நடக்குதுல்ல? நடக்குது. பேதுருக்கு அப்ப அது பொய் இல்லல்ல? அப்ப அதெல்லாம் இன்னைக்கு கிடையாதுன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. 13 அதிகாரம் உபவாசம் இருக்கிறாங்க. 1-4 பார்க்கலாமா? அந்தியோகியா பட்டணத்துள்ள சபையிலே பர்னபாவும் நிகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய எரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்க தரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அடைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். பரிசுத்த ஆவியானவர் பேசினார். அது டாக்டரினா? இல்லை, ஆலோசனை. அடுத்த ஊழியத்தில் அவங்க என்ன செய்யணும்னு பரிசுத்த ஆவியர் வந்து ஆலோசனை கொடுக்குறார். ஆமாம். அப்போ இல்லைன்னு சொல்கிற, பேச மாட்டார்னு சொல்கிற? இல்லை, பேச. இப்போ எப்படி பேசினாரு? பேசுகிறார். அடுத்து 15 அதிகாரத்தில் 29 என்ன சொல்லுது? அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நல்லமா இருக்குதுன்னா அப்போ பரிசுத்தாவின் ஏதோ அவங்களுக்கு வெளிப்படுத்திருக்கிறாருல? ஆமாங்க, கண்டிப்பா அவங்களுக்கு ஏதோ வெளிப்படுத்திருக்காரு. அதனால தான் அவங்க சொல்றாங்க, அவருக்கும் எங்களுக்கும் இது நல்லதாக படுகிறது. அப்ப டிஸ்கஷன் நடந்துக்கல, அதை குறித்து அவரை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு, கேட்டிருப்பாரு, ஆவியான பேசி அவருக்கு ஆலோசனை கொடுத்திருப்பாரு. அப்ப இது எங்களுக்கு நல்லதாக இருக்கிறது வருதா? ஆமாங்க. அப்ப ஆவியான வெளிப்படுத்தி பேசியிருக்கிறார். அடுத்து 16 அதிகாரம் 6-7. அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போனபோது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு. தடை பண்ணப்பட்டுன்னா எப்படி? பரிசுத்தான் தடை செய்யறாரு. மனசுல வந்து அந்த ஃபீலிங் வர, சமாதானம் வரல, ரைட்டா? ஆனா அவர் வந்து அப்படி சொல்லல, எங்க ஆவியில நான் அதை உணர்ந்தேன், போக கூட அப்படிதான் சொல்வாரு. ஆனா ஆவியன் தடை செய்தார். ஆவியர் பேசிருக்கணும்ல? கண்டிப்பா. அடுத்து மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள், ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். அப்ப 2 முறை ஆவியரும் எப்படி தடை பண்ணாரு? பேசிருக்கணும்ல? கண்டிப்பா. அப்பதான் அவர் தெரிய வந்துச்சு. அப்ப ஆவியானும் பேசியிருக்கிறாரு, ரைட்டா? ஓகே. அடுத்து வேக வேகமா வசனத்தை திருப்பலாமா? திருப்பும் பொழுது 22:17-21. பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். அவரே என்ன? யாரு? தேவனை. சரி, இல்ல அது நமக்கு டவுட் வரலாம், அத அங்க குறிச்சு அவர்னா யார், ஒரு கேள்விக்குறி அங்க போட்டுக்கலாம். அடுத்து மேல அவர் என்னை நோக்கி,
நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாய் எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்றார். யாரை குறித்து ஒரு ஊழியம் செய்யறாரு, சாட்சி சொல்றாரு, ஏசப்பாவை குறித்து. அப்ப அவர்னா ஏசப்பான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பேசுறாரு ஆண்டவர், நீ பேச மாட்டேன்னு சொல்ற, பேசுறார. அடுத்து 19, அதற்கு நான், ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களை நான் காவலில் வைத்து ஜப ஆலயங்களிலே அடித்ததையும் உம்முடைய சாட்சியாக ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்தப்பட்ட போது நானும் அங்கே நின்று அவரை கொலை செய்ததற்கு சம்மதித்து அவரை கொலை செய்ததற்கின் வஸ்திரங்களை காத்து கொண்டிருக்கிறதையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றார். அதற்கு அவர், நீ போ, நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்திலே அனுப்புவேன் என்று சொன்னார் என்றார். அப்ப கர்த்தர் பேசுறார். ஆமாங்க, இது டாக்டரினா ஆலோசனையா? ஆலோசனை தான். ஆலோசனை பேசுறாருல்ல? கண்டிப்பா. இப்ப நீ என்னமோ பேச மாட்டான்னு சொன்ன, இல்ல கர்த்தர் பேசவே மாட்டான்னு சொன்ன, நான் நீனா நீ இல்லப்பா, நீ வந்து ஒரு உதாரணம். அவங்க எவன் சொன்னான்னுங்களோ அவங்கள உதாரணம் சொல்றேன். 23:11 அன்று ராத்திரியிலே கத்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே, திடன் கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். யார் சொல்றா? கர்த்தர் தான். கர்த்தர் சொல்றார், பேசுறார். பேசுறாரா ஆண்டவர்? அருகே நின்று அப்படின்னு பக்கத்துல வர நின்றுக்காரு ஆண்ட. அப்ப தரிசனம் ஆகியிருக்கிறார். கர்த்தர் தரிசனமாகி இப்ப பார்க்க முடியாதுன்னு சொல்ற. அப்ப இவ்வளவு வசனங்கள் உதாரணத்தை ஒண்ணு காமிச்சல, எத்தனை முறை தரிசனம் பார்த்திருக்கிறார்கள்? நிறைய முறை. கர்த்தர் தோன்றி பேசுறார், ஆவியானவர் பேசுறாரு, கர்த்தர் பேசுறாரு. இப்ப நம்ம வந்து இது வரைக்கும் இந்த ரெண்டு கோணத்துல தான் பாக்குறோம். நீ தேவ தூதர்களுடைய தரிசனங்கள்ல இன்னும் அதிகமா பார்க்கல. இப்ப இந்த ரெண்டுக்கு மாத்திரம் நம்ம நிறுத்திக் கொள்வோம். அப்ப ஆவியானவர் அப்போஸ்தலர் புஸ்தகம் முழுக்க சீஷரோட பேசுகிறார். அதே மாதிரி ஆண்டவரும் பேசுறாரு. டாக்டரின் இல்லை, ஆலோசனை கொடுக்குறாரு. இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இங்க போங்க, அங்க வாங்க, ஊழிய சம்பந்தமாக பேசுறார். அப்ப பேச மாட்டான்னு எப்படி சொல்ற? நான் சொன்ன அவர் சொன்னாருன்னு, நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் கத்துக்கிட்ட பேசல, அதனால பேசவே மாட்டார் எப்படி சொல்ல முடியும்? அப்ப இவ்வளவு ஆதாரங்கள் இருக்குல்ல, இவ்வளவு இத்தனை தரலான சாட்சிகள் இருக்குத, இருக்கு. அப்ப அதெல்லாம் நான் பொய்யா? இல்ல இல்ல. சரி, அத கூட இப்படி சொல்லலாம். அப்ப சபை வளர்றதுக்கு அது தேவைப்பட்டுச்சு. இப்ப சபை வளர்ந்துருச்சு, இனி தேவையில்லை சொல்ல முடியுமா முடியாதா? முடியும், முடியும். சரி, நீ இப்படி வெட்டுனா இன்னொரு பக்கமும் கத்தி வெட்டுமா வெட்டாதா? வெட்டும். 1 தீமோத்தேயு 4:4 ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி, ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி, சொல்றதுதான் பேசுறது தானே? ஆமா, பேசுறாரா? சரி, இது எப்படி தம்மா நடக்குது? 64 நிருபத்தை பவுல் ஐயா எழுதுகிறார். 64 இப்போ இந்த வருஷத்துல, அதுக்கு முன்பதாகவே தெசலோனிக்கர் பட்டணத்துல சபை ஸ்தாபிக்கப்பட்டாச்சு. அது எப்ப? 51 கொலோசியர் சபை வந்து 60 ஸ்தாபிக்கப்படுகிறது. பிலிப்பியர் சபை வந்து 60 ஸ்தாபிக்கப்படுகிறது. எபிசியர் பட்டணத்துல சபை வந்து 60 ஸ்தாபிக்கப்படுகிறது. கலாத்தியர் சபை வந்து 52 ஸ்தாபிக்கப்படுகிறது. கொரிந்து சபை, அதப்ப ஐயா ஸ்தாபிக்கிறாரு, 56 ஸ்தாபிக்கிறாரு. ரோமர் சபை, அதப்ப ஸ்தாபிக்கப்படுகிறது, 58 ஸ்தாபிக்கப்படுகிறது. அப்போ இந்த 64 திமுத்தி ஐயா கிட்ட நிருபம் எழுதும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் குறித்து பேசின ஒரு காரியம், இவ்வளோ சபைகள் ஸ்தாபிச்ச பிறகுதானே ஆவியானவர் பேசுறாரு? ஆமாம். அப்போ அந்த ரோமர் சபையில், கலாத்தியர் சபையில், கொரிந்து சபையில், தெசலோனிக்கர் சபை, பிலிப்பியர் சபை, எபேசியர் சபை, கொலோசியர் சபை,
இந்த ஏழு சபைகளில் பயங்கரமான ஆழமான தேவ ரகசியங்கள், தேவ உபதேசங்கள், சர்ச் டாக்ட்ரின்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. சபை எப்படி இருக்கணும்னு கர்த்தர் பேசிட்டார். இதுக்கு மேலே எதுவும் கிடையாதுல்ல, டாக்ட்ரின்ஸ் கண்டிப்பாக. அதுக்கு பிறகும் ஆவியான பேசுறாரு 64வது வருஷத்துல கடைசி காலத்துல என்ன நடக்கும். திரும்ப வாசி தம்பி. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலத்திலே மனசாட்சியில் சூடுண்ட. பிற்காலம்னா எந்த காலம்? இனி வரும் போற காலம். 64வது வருஷத்துல எழுதுறாரு. பிற்காலம்னா 65 இருக்கலாம், 66 இருக்கலாம், 2020 இருக்கலாம், இருக்கலாமா இருக்க முடியாத பிற்காலம். அப்ப இந்த 64வது வருஷத்துக்கு பிறகு வர கால பிறகு வரப்போற காலத்தை குறித்து ஆவியனர் பேசுறாரு. இது நடக்க போகிறது. அப்ப ஆவியனர் பேசுறாருல்ல. அப்ப நீ பேச மாட்டான்னு எப்படி சொல்ற? இது பாரு, இதுல இந்த பாரு அப்போஸ்தல புஸ்தகத்துல நம்ம பார்த்தது கூட நீ எப்படி அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணலாம்னா, அப்ப சபை இல்லை, டாக்டரின்ஸ் கொடுக்கப்படல, அப்ப ஆவியானுடைய ஆலோசனை தேவைப்பட்டுச்சு. அப்படி வாதம் பண்ணலாமா முடியாதா? ஓகே, இந்த ஆர்கியூமெண்ட் கரெக்ட் நம்ம வைத்துக் கொள்வோம். ஓகே, ஏற்றுக்கொள்ளலாம். இப்போ சபை ஸ்தாபிக்கப்பட்டிருச்சு, ஏழு சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டாச்சு. 56ல இருந்து 64 எத்தனை வருஷம் ஆச்சு? 8 ஆண்டுகள். 8 ஆண்டுகள்ல அநேக சபைகளை பவுலையா ஸ்தாபிச்சு சபைகளுக்கு வேண்டிய முக்கியமான உபதேசங்கள், சபையோடைய தூண்கள், தூண் உபதேசங்கள் அதெல்லாம் பெற்று அவங்களுக்கு போதிச்சிட்டார். போதிச்ச பிறகு கடைசி காலத்தை குறித்து, அடுத்த சம்பவிக்கிறது குறித்து ஆவியான பேசுறாரு. எப்படிப்பா பேசுற? பேசக்கூடாதுல்ல, அதான் டாக்டர்ஸ்லாம் கொடுத்தாச்சுல்ல இவங்க சொல்ற மாதிரி பார்த்தா. அப்ப ஆவியானவர் பேசுறாருல்ல. ஜனவரி 7ஆம் தேதி கர்த்தருடைய சபையில நான் செய்தி கொடுத்துருந்தேன். அதுல ஒரு பாயிண்ட வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த சபையை பார்த்து சொன்னேன். இந்த மாதிரி சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாது சொன்ன பசங்கிருந்தாரு. என்ன பசங்கிட்ட? இல்ல நான் சொல்ல முடியாததான்னு. அவர் ஜென்டல், பாசமங்கள் ஜென்டல். தீர்க்கதரிசிகள் அப்படி கிடையாது, அவங்க போல்டாக சொல்லுவாப்பில்ல. ஏன்னா ஆன்லைனில் யாரும் பார்க்காதீங்க, எல்லோரும் சபைக்கு வாங்க, நான் ஓப்பனாக சொல்லலை. இதே மாதிரி தான் சென்ற ஆண்டு பாச ஜோஸ்வீட் சர்ச்சில் ஒரு வார்த்தை சொன்னேன், அவரும் இதே சொன்னார். நான் பண்ணி சொல்ல முடியாது, நீங்கள் சொல்லலாம். நீங்கள் சொன்னீங்க கேட்பாங்க, நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஸோ ஆவியானவர் பேசுகிறார். அப்ப ஆவியானவர் கடைசி வரைக்கும் வெளிப்படுத்தின விசேஷ வரைக்கும் பேசுறாரு. ஆவியானவர் சொல்றதே காதுடன் கேட்க கடவுது. வெளிப்படுத்தும் விஷயத்திலயும் ஆண்டவர் சொல்றாருல்ல, ஆண்டவர் சொல்றாரு பாரு, ஆவியானவர் சொல்றாரோ அதை கேளு. ஆவியான சபைகளுக்கு பேசுவார். அப்ப பாரு இந்த இது நல்ல பாயிண்ட்ப்பா. வெளிப்படுத்தின விஷயத்துக்கு வருவோம். இது எப்போ எழுதப்பட்டுச்சு? 90வது ஆண்டு. 90வது ஆண்டுல தான் வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவான் ஐயா எழுதுகிறார். சபை எப்போ ஸ்தாபிச்சு நம்ம பார்த்தோம்? 56 தான் பவுல் ஐயா அஃபிஷியலாக ஆரம்பிக்கிறாரு. ஆனா அப்போஸ்தல புஸ்தகம் எப்போ எழுதப்பட்டுச்சு? 33வது, ரைட்டா? ஆக்சுவலி 60வது ஆண்டுன்னு இருக்குது. ஓ சரிப்பா. 60வது ஆண்டுல தான் அப்போஸ்தல ஆண்டு வரைக்கும் எழுதுறாங்க. நடந்த சம்பவங்கள் எழுதுறாருல, 60வது ஆண்டுல தான் எழுதுறாரு. ஆனா சம்பவங்கள் அதுக்கு முன்பதாக நடந்தது. ஆக்சுவலி பார்த்தா ஃபர்ஸ்ட் சபை எப்ப ஸ்தாபிக்கப்பட்டுச்சு? அது எழும்புச்சு எந்த வருஷம்? அந்த பெந்தகோஸ்தே நாள் மேல் வீட்டார அன்னைக்குதான், ரைட்டா? அப்பனா 33வது வருஷம். 34 வச்சுக்குமே, ஒரு கணக்குக்கு ஈஸியா கணக்கு போற. அப்ப 34வது வருஷம் சபை பூத்தது, வளர்ந்தது, ஜென்மிக்கு பட்டது. அதுல இருந்து தான் படிப்படியாக வளருது சபை. 34வது வருஷத்துல இருந்து இப்ப இந்த நிருபங்கள் எழும்போது 60 வருஷம், 60 வருஷம், சுமார் ஒரு 25 ஆண்டு காலகட்டத்துல
சபைகளுக்கு உண்டான உபதேசங்கள், டாக்ட்ரின்ஸு, பரிபூர்ணத்தை நோக்கி அவங்க எப்படி வரணும் போகணும் என்ற அநேக தூண்கள், தூண்களுக்கு சமமான அஸ்திபார உபதேசங்கள் கொடுத்தாச்சு. கொடுத்தாச்சு. இப்போ பாரு, அது எத்தனாவது வருஷம் பார்த்தோம், 34. இப்போ 90வது வருஷம், 95வது வருஷம், அப்போனா ஒரு 60 வருஷம் கழித்து யோவன் ஐயா வந்து வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை எழுதுறாங்க. ஓகே, எழுதும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தரிசனமாகி யோவன் ஐயா கிட்ட முகமுகமாக பேசுகிறார். பேசுகிறாரா இல்லையா? பேசுறார். 2:7 வசனம் என்ன சொல்லுது? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். 11வது வசனம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். 17, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். 29, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். 3:6 வசனம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். 13, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். 22, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ 60 வருஷம் கழித்து 90வது நூற்றாண்டு, ஐ மீன் 95வது வருஷத்தில் அங்கே பத்மூ தீவில் ஒட்டி ஏசியா மைனாவில் 7 சபைகள் இருக்குது. ஓகே, இப்போ என்ன வருஷம்? 95வது வருஷம். அதாவது இந்த அஸ்திபார உபதேசங்கள் கொடுத்து 30 வருஷங்கள் கழித்து ஆண்டவர் தோன்றி ஆவியானவர் பேசுகிறார். சபைக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ ஆண்டவர் வந்து அவர் பேசுகிறார். ஃபர்ஸ்ட் அவர் பேசுகிறார், அடுத்து சொல்கிறாரு ஆவியானவர் தொடர்ந்து பேசுவார். அவர் என்ன பேசுகிறாரோ அதை கேட்கணும். இப்போ இதை வந்து ரெண்டு விதமாக அர்த்தம் சொல்லலாம். அந்த கர்த்தர் பேசுகிறது தான் ஆவியானவர் பேசுகிறாரு அப்படின்னு அப்படியே சொல்லலாம். ஓகே, ரைட்டு, பேசுகிறாரா இல்லையா? பேசுகிறார். ஆவியானவர் பேசுகிறார். ஆவியர் என்ன பேசுகிறார் சபைக்கு? அதை கேளு. அப்போ ஆவியானவர் பேசுவார்னு தானே கர்த்தர் சொல்கிறாரு, 60 வருஷம் கழித்து, ரைட்டா? அடுத்து 22 பரலோகத்தை பற்றி தானே பேசுது. இது சம்பவிக்கிற காரியங்களாங்க. இது வந்து இந்த புதிய வானம் புதிய பூமி, ஆனால் 1000 வருட அரசாட்சி எல்லாம் முடிஞ்ச பிறகு, ரைட்டா? நடக்க போகுது, இனிமேல் தான் நடக்க போகுது, ரைட்டா? ஆனால் இந்த வெளிப்படலமே இந்த 95வது ஆண்டு ஆண்டுல கர்த்தர் பேசுகிறார். பேசிட்டு 16 என்ன சொல்லுது? 22:16, சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதரை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடுவெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். யாரு? கர்த்தர். இயேசப்பா பேசுறப்பா சொல்ற, ரைட்டா? அடுத்து ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். கடைசியில கூட ஆவியான பேசுறாரா இல்லையா? பேசுறார். பாரு, பைபிளின் கடைசி புஸ்தகத்தின் கடைசி அதிகாரத்திலையும் ஆவியானவர் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆமாங்க. அப்போ பேச மாட்டார், பேச மாட்டார்னு சொன்னால் என்ன நியாயம், என்ன அர்த்தம் இருக்குது, எங்கே இருக்குது அர்த்தம்? ஆவியம் பேச மாட்டார், எல்லாம் கள்ளத்திற்கு தரிசிங்க, பொய் சொல்கிறாங்க, பேசுகிறாருல, எப்படி கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு? சபைகளை ஸ்தாபிக்க எத்தனை ஆலோசனைகள், அங்கே போ, இங்கே வா, இங்கே போ, அங்கே போ. அதாவது இதில் என்னத்தம்மா, பொய்யான தீர்க்கதரிசனம் சொல்கிறவங்க இருக்கிறாங்க. இதை நானே பார்த்துருக்கேன். இது இது பொய்ன்னு எனக்கு நல்லா தெரியும். சிலர் ஒரு ஆடம்பரத்துக்கு சொல்றாங்க இது பொய், அது எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு எல்லாரும் பொய்னு அர்த்தம் கிடையாதுல்ல. பணத்தை குறி வைத்து தீர்க்கதரிசனம் சொல்றவங்க, பணத்துக்கு முக்கியம் கொடுத்து ஊழிச்சவங்க இருக்கிறாங்க. அதுக்கு எல்லாரும் அதே மாதிரியா கிடையாது. இப்போ ஒருத்தர் வந்து ஏழையா ஒரு சின்ன கிராமத்துல ஒருத்தர் ஊழிச்சாரு, அவருக்கு வருமானம் அதிகம் வரல, ஏன்னா அது தேவையில்ல. கிராமத்தில் ஊழிச்சிடறாங்க, ஒரு பட்டணத்தில் ஊழிச்சிடறாங்க, நல்லா பெரிய பெரிய பரந்த ஊழிச்சிடறாங்க, ஒருத்தங்க நிறைய செய்கிறாங்க, அவங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் தேவைப்படலாம். ஆனால் நீ பண பிரியன்னு சொல்லலாமா? சொல்லலாம்.
அவர் பணத்துக்கு தான் ஊழிஞ்சறான், பணம் பெரிய. இப்போ வந்து ஸ்தாபனத்தில் பணிபுரியர்கள் அவங்களுக்கே சம்பளம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவங்க பிள்ளைங்க 4-5 பிள்ளைங்க வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க. அதை இப்போ உதாரணத்துக்கு ஜீசஸ் கால்ஸ் எடுத்துக்குவோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்குள்ள எல்லா ஸ்டாஃப்களுக்கும் நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க. தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கியா? என்ன கேள்விப்பட்ட? இல்லை, அதான் அந்த நிறுவனத்தில் அந்த ஊட்டாத குறைக்காத சமமான சமமாக எல்லாருக்கும் நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க. சமம்னா அதாவது அந்த ஒவ்வொருத்தரோட குடும்ப தேவைக்கு இப்போ இருக்கிற பொருளாதாரம் மற்ற கம்பெனியை கம்பேர் பண்ணால் என்ன சம்பளம் அதை கொடுக்கும். அதுதான், ஸோ நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க. ஓகே, அப்படி நல்ல சம்பளம் கொடுக்கும் பொழுது இப்போ அவங்க பிள்ளைங்களும் வேலை செய்கிறாங்க, அவங்களும் சம்பளம் கொடுப்பாங்களா இல்லையா? கொடுப்பாங்க, கொடுப்பாங்க. அவங்களுடைய தகுதி என்ன? இப்போ ஒரு சிஓவா, அந்த சிஓக்கு என்ன தகுதி? அதுக்குண்டான சம்பளத்தை கொடுக்குறாரு. ஸோ இப்போ உதாரணத்துக்கு சாமுவேல் பால் தினகரன் எடுத்துக்கொள்வோம். அவர் வந்து ஒரு முக்கியமான ஸ்தானத்துக்கு பிரசிடென்ட் நினைக்கிறேன் ஸ்தாபனத்தில். அதுக்கு உண்டான சம்பளத்தை அவர் கொடுக்குறாரு. அந்த சம்பளத்தை அவர் வாங்கிட்டு அவர் நல்லா வாழ்கிறாரு. இப்போ இவர் ஊழியத்துக்கு வர எல்லா பணத்தையும் சுருட்டுறான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்போ டாக்டர் பால் தினகர் வந்து அந்த டோட்டல் இப்போ கருணியா யூனிவர்சிட்டி ஜீசஸ் கால்ஸ் மினிஸ்ட்ரி நான் யாரையும் உயர்த்தல, யாரையும் இறக்கல, நான் வந்து நடுவில் நின்றுக்கிட்டு பேசுகிறேன். சீஷா இருக்குது, இவ்வளோ நிறுவனங்களை அவர் தனியாக இருந்து சமாளிக்கிறார். அப்போ அவருடைய ஸ்டேட்டஸ் என்ன? அந்த ஸ்டேட்டஸோட ஒப்பிட்டு உலக ஸ்தாபனத்தில் இப்போ இந்த பாயிண்ட் சொல்லும்போது அது உலக ஸ்தாபனம் வேற, கிறிஸ்தவ ஸ்தாபனம். இந்த மாதிரி முட்டாள்தனமாக வாதம் பண்ணுறதா இருந்தால் எப்படி வேணாலும் முட்டாள்தனமாக வாதம் பண்ணலாம். இப்போ அவங்க வந்து இது வந்து அவங்களுடைய கொள்கை. இப்போ அவ்வளோ பணத்தையும் எடுத்துக்கிட்டு எந்த ஊழியமும் செய்யாமல் இப்படி ஊர் சுற்றுறாங்கன்னு சொன்னால் கரெக்ட். வேலை செய்கிறாங்களா இல்லையா? செய்கிறாங்க. ஊழியம் செய்கிறாங்களா இல்லையா? ஆமாங்க. இப்போ வந்து குறை சொட்டுந்தா அவர் சம்பளம் வாங்கிக்கிறாரு, அவர் ஊழியம் செய்கிறாரு, அதில் என்ன தப்பு இருக்குது? நீ சம்பளம் வாங்க செய்யலாம், அது உன்னுடைய கொள்கை. அதுக்குன்னு சம்பளம் வாங்குறவன் வந்து இப்போ நான் வந்து ஒரு பைசா வரைக்கும் சம்பளம் நான் எடுத்தது கிடையாது. அதுக்குன்னு சம்பளம் வாங்குறவங்க தப்பாக செய்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லை, சொல்ல தவறு. நான் வந்து பாரு, பைபிளில் சத்தியமாக சொல்ல வேண்டுமானால் எனக்கு சம்பளம் இருக்குது, எனக்கு பர்சனல் ஆஃபரிங் வருதுல்ல, நான் அதிகாரப்பூர்வமாக வாங்கலை, சாப்பிடத்தில் எனக்கு வரல, ஆனால் தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து கொடுக்குறாங்களே, அப்போ அது ஒரு வகையில் சம்பளம் தானே இல்லையா? ஆமாங்க. ஆனால் என்ன எனக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்னா உங்களுக்கு இதெல்லாம் ஃபிக்ஸடாக இருக்கும், எனக்கு ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும், ஃபிக்ஸட் இல்லாமல் ஏறும் இறங்கும். ஆனால் வருதுல்ல, இப்போ அதை வச்சு நான் சாப்பிட்றேன், என் வீட்டு வாடகை நான் கட்டுறேன், என்னுடைய காருக்கு நான் வந்து டீசலை ஊற்றுறேன், நான் வந்து அஃபிஷியலாக எங்கே போனாலும் வந்தாலும் இன்ன வரைக்கும் ஒரு பைசா நான் மினிஸ்ட்ரிலேருந்து நான் வாங்கினதே கிடையாது. திரும்பவும் பைபிளில் சத்தியமணி சொல்கிறேன், அக்கௌண்ட்ஸ் புக்கெல்லாம் அதுக்கு சாட்சி, ஒரு பைசா நான் வந்து இன்ன வரைக்கும் தொட்டது கிடையாது. அது அது இத்தனைக்கும் நான் அஃபிஷியலாக தான் போகிறேன். நான் கரெக்டாக நான் ட்ராவல் அலவன்ஸ் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா? எடுக்கலாம், எடுக்கலாம், அது தப்பும் கிடையாது. ஆனால் நான் இன்ன வரைக்கும் எடுத்ததே கிடையாது. இருக்குது, கர்த்தனை போஷிக்கிறாரு. நான் எப்படி பார்க்குறேன்னா எல்லாமே கர்த்தருடைய பணம். அது எதுக்கு நான் போய் க்ளைம் பண்ணிட்டு இருக்கணும்? எனக்கு ஆஃபரிங் கொடுக்குறாங்களே, அவங்க ஒரு ஊழியக்காரனை தாங்குறோன்னு நினச்சி தான் நான் கொடுக்குறாங்க. நான் ஊழியம் செய்கிறேன் என்பதுக்காக தான் நான் கொடுக்குறாங்க. நான் சும்மா அப்படியே வெட்டித்தனமாக ஊரை சுற்றிட்டு இருந்தானா கொடுப்பாங்களே யாராவது? இல்லை, கொடுக்க மாட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு ஊழியக்காரன் நினச்சி கொடுக்குறாங்க, அதை நான் ஊழித்தனம் யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக அதை தான் நான் செய்கிறேன். அது என்னுடைய பர்சனல் கொள்கை. ஓகே ஓகே, எல்லாரும் அப்படி பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. பின்பற்றாதவர்களை பார்த்து நீ செய்கிறது தப்பு நான் சொல்ல முடியுமா? கிடையாது, அது முட்டாள்தனம். என்ன, அதனால் இந்த மாதிரி முட்டாள்தனமான வாதங்களை விட்டுடணும். சரி, நீ வந்து உண்மையில் அவங்க செய்கிறது தவறாக இருந்தால் அதை நிரூபிக்கணும்ல. ஆமாம், அதை நிரூபிச்சு காட்டு. நான் பாரு, ஆரம்பத்தில் பிபிசியை பற்றி ஆரம்பித்தேன்ல, அது ஆக்சுவலாக சொல்லி முடிக்கல. ஓகே, இந்த பிபிசிக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, நைஜீரியாவில் டிபி ஜோஷ்வான்று நல்ல கொடி கட்டி பறந்த ஒரு ஊழியர் இருந்தார். 2 வருஷங்களுக்கு முன்பதாக 57வது வயசில்
இறந்துட்டார். அவரை குறித்து வந்து இப்போ என்ன நியூஸ் சொல்லி வருதுன்னா, அவர் வந்து அநேக பெண்களை கற்பழித்தார், அவங்க ஓடித்தக்கிற அநேக பெண்களை மாறி மாறி கற்பழித்து அவங்கள பயங்கரமான டார்ச்சர்லாம் பண்ணாங்கன்னு இப்போ நியூஸ் வழியே வருது. இந்த நியூஸ் வழியே வந்தானே இந்த பிபிசிக்காரங்க ஒரு சும்மா ஒரு நான் சரி பண்ண இருந்தேன் 5 பேரோ 10 பேரோ நியூஸ் ரிப்போர்ட்டர்களை நியமித்து அதை போய் டீப்பாக ரிசர்ச் பண்ணுங்க, ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி, ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி பாதிக்கப்பட்ட எல்லாரையும் கான்டாக்ட் பண்ணி எவிடன்ஸோட எங்களுக்கு நீ சொல்லணும் அப்படின்னு உட்காந்து எல்லாம் கேட்ட பிறகு இப்போ நியூஸ் வெளியிடுறாங்க. இப்போ அது 9 எபிசோட் ப்ரோக்ராம் ரெடி பண்ணி அதை யூடியூப்பில் இப்போ போடுறாங்க. அவங்க ஒரு யூடியூப் ஒன்று வச்சுருக்காங்க, ஐ பிளேயர்னு, பிபிசியோடைய ஐ பிளேயர். அதில் வந்து 9 எபிசோட்டாக அந்த ஊழியரை கொடுத்து வருது. இப்போ பாயிண்ட் என்னென்னா, டீப் ரிசர்ச் அதிகாரப்பூர்வமாக ஆதாரப்பூர்வமாக இவர் செய்த தவறுகள் அந்த மாதிரி பேசணும்ல, நீ சும்மா வந்துக்கிட்டு வாய்க்கு வந்தது இல்லை, அவன் அப்படி பணத்தை சுட்டுறான் எப்படி பணத்தை சுட்டுறான் ப்ரூவ் பண்ணு, ப்ரூவ் பண்ணணும்ல. ஆமாங்க, சும்மா கேப்பார் பேச்ச மாத்திரம் கேட்டுட்டு நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்து பேசலாமா? இப்போ இந்த மாலத்தீவு செய்தாங்கள்ல அந்த மாதிரி தான் இப்போ நம்மளும் செய்யணும், கேஸை போடணும், மானஷ்ட வழக்கு ஒன்று வந்து ப்ரூஃப் பண்ணு, அப்போ தானே வாய் அடிச்சு போவாங்க அத்தனை பேரும். ஒன்று ப்ரூஃப் பண்ணு, சும்மா வாய்க்கு வந்த மாதிரி அங்கே உட்காந்துக்கிட்டு கேமரா கையில் வச்சுக்கிட்டு பாட்டு நீ பாட்டு பேசிகிட்டு இருக்கலாமா? இல்லை, நீ என்ன பேசுகிறியோ அதுக்கு நீ உத்தரவாதம், இம்மையிலும் மறுபடியும் உத்தரவாதம் கொடுக்கணும் நீ பேசின வார்த்தைகளுக்கு. சிலது வந்து தவறுகள் நடக்கிறத சுட்டி காட்டுறாங்க, அது வரவேற்கத்தக்கது. என்ன ஓகே, ஆனால் சும்மா வாய்க்கு வந்தது பாட்டுக்கு பேசலாமா? இப்போ உதாரணத்துக்கு, நீ நல்லா கடுமையாக வேலை செய்கிற தம்பி, இது வந்து ஒரு கற்பனை தான், நல்லா கடுமையாக வேலை செய்கிறாரு, நான் ஏதோ ஒரு கோபத்தில் இவரை வந்து திட்டி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டேன். அப்போ இவர் வூண்டிங்காக இருக்கும் போது மேப்படி அவங்க வருவான், என்னப்பா இந்த மாதிரி கேள்விப்பட்டேன், ஆமாங்க இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாப்பில்ல. இவன் அடுத்த உடனே என்ன பண்ணுவானுங்க, லைஃப் டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்போ இதில் என்னன்னா, இவ்வளோ சின்சியராக வேலை பார்த்த ஒரு பையன் நீக்கிறதுக்கு அந்த எஜமான ஒரு முட்டாளா, வேற ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம்ல. ஆமாம், அப்போ அவங்களையும் கேட்கணும், ஏங்க நீக்குனீங்க, ஏன் நீக்குனீங்க, இருதரப்பு வாதம். அதுக்கு பிறகு பேலன்ஸாக வைக்கணும், என்ன நடந்துச்சு, உள்ள ஆழத்துக்குள்ளே போகணும், ஓ இது நடந்ததுனால தான் பல முறை எச்சரித்தும் இவங்க கேட்கல, அதுக்கு பிறகு நீக்கிட்டாங்க, இப்படி அவர் முடிவு எடுக்க வேண்டியாச்சு அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள வரணும். அப்போ அது அது கரெக்டு, ஏன்னா இரண்டு சைட்டும் கேட்கணும், பாதிக்கப்பட்ட ஒருத்தரோடைய சொல்கிற பேச்சை மாத்திரம் கேட்கக்கூடாது. ஆமாம், இப்போ நான் வந்து எங்கிட்ட கருத்தர் பேசலை அதனால கருத்து பேசவே மாட்டார், அல்லது அந்த பாஸ்டர் நான் ஜோம் என்ன கருத்தருக்கு பார்க்கல அது பார்க்கவே முடியாது, அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். ஆமாங்க, திரளான சாட்சிகள் இருக்குது, நீ பார்க்கலன்னு சொல்கிறல, அவங்க எப்படி பார்க்குறாங்க, நம்ம மீட்டிங்கில் எத்தனை பேர் பார்க்குறாங்க ஆண்டவரை? சாட்சி இந்த நான் ஒரு நல்ல பிரமிக்கத்தக்க ஒரு சாட்சி வந்து ஒரு பாசர் அல்வின் அவர்கள் சொன்னது ஒரு சாட்சி. ஒரு தடவை நந்தனம் கிரவுண்டில் ஃப்ரீடம் கான்சர்ட் நடத்துகிறாங்க, ஓ சரி, இது அவரே என்கிட்ட சொன்னார் இந்த சாட்சியை. அப்போ ரெண்டு பக்கத்தில் அந்த நந்தனம் கிரவுண்டை ஒட்டி லேடிஸ் ஹாஸ்டல் இருக்கிற ரெண்டு மாணவர்கள், மாணவிகள், அவங்க சும்மா சாப்பிட்டு பிறகு அப்படி வாக்கிங் போகும்போது கிரவுண்டில் ஏதோ பாட்டு சத்தம்லாம் கேட்குதா போய் நின்றுருக்காங்க. ஓகேங்க, அங்கே நின்று சும்மா வேடிக்கை தான் பார்த்துருந்தாங்களா, அந்த ப்ரேயர் நேரத்தில் ரெண்டு பேரையும் கட்டை தொட்டு அந்த பிராமண பொண்ணும் முஸ்லீம் ஒரு பொண்ணும் முஸ்லீம் பிள்ளை கண்கள் திறந்து கத்துறங்க ஸ்டேஜில் நிற்கிறத முகமாக பார்த்துருக்காங்க, ரெண்டு பேருக்கும் அபிஷேகம் கிடச்சிருக்குது. ஓகேங்க, எப்படி சாத்தியம்? அப்போ இல்லை நீ சொல்கிற, சரி நீ வந்து ஜெபம் பண்ண கிடைக்கல, ஓகே ரைட், இது வந்து எதுவுமே அறியாத ஒரு இந்து மார்க்கத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு தானே, அவங்க எப்படி பார்க்குறாங்க, அப்போ அதை எப்படி நீ பொய்னு சொல்லுவ? இவ கண்டதினால் விக்கங்களை விட்டுட்டு மெய்யான தேவன் பாயை பின்பற்றுறான், இப்போ நீ வந்து இல்லை இல்லைன்னு சொல்கிற, அப்போ எது உண்மை? நீ சொல்கிறது உண்மையா,
அப்போ இந்த திரளான இத்தனை திரளான மேகம் போன்ற சாட்சிகள் உண்மையா? மேகம் போன்ற சாட்சிகள் தான் உண்மை. சரி, அந்த பொண்ணை கூட விட்டுடலாம். வசந்த இவ்வளோ வசம் உனக்கு நான் காமிச்சல போ. ஆவியனர் பேசுவார் 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 பேசுவார், கடைசி புஸ்தகம் வரைக்கும், வெளிப்படுத்துகிற புஸ்தகம் வரைக்கும் பேசுவார். அப்படித்தானே இருக்குது? ஆமாம் ஆமாம். புதிய டாக்டரின் பேச மாட்டார். இதை ரெண்டி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. நான் புதிய டாக்டரின் பக்கத்தில் கொடுத்தாரு, இனி வந்து நம்ம எல்லாரும் பத்து தெய்வங்களை வணங்கலாம் அப்படி ஆண்டவரே சொல்லிட்டாரு, அது சொன்னால் பொய். ஆமாம். ஒரு வேலை செய்வதற்கு கத்த உனக்கு ஆலோசனை கத்த பேசினார், இந்த வேலை நான் செய்ய போகிறேன், அது வேற இல்லையா? கத்தோடைய வேலை செய்வதற்கு எனக்கு ஒரு கட்டணம் கட்ட சொன்னார், அது சொன்னாரா சொல்லலையான்னு நீ வந்து உனக்கு தெரியுமா? சொன்னாரா சொல்லலையான்னு சொல்லு. ஆமாங்க. விசுவாசிகள்லாம் முட்டாளம் இல்லை ஜெரமி. ஓகே. ஏன்னா எல்லாரும் விசுவாசிகளுடைய உள்ளத்தையும், அதாவது சிம்பிளான விசுவாசிகளும் இருக்கிறாங்க, நல்ல பைபிளை நல்லா படித்து அறிஞ்ச விசுவாசிகளும் இருக்கிறார்கள். அவங்க உள்ளத்திலும் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். அவங்களுக்கு ஒரு உள் உணர்வு கொடுப்பார், இது சரி இது சரியில்லை. அந்த உள் உணர்வு, இன்னர் விட்னஸ், அந்தபடி கர்த்தர் கைப்பிடிச்சு நடத்துகிறார். அப்போ மொட்டையாக வந்து அது இல்லை இது சொல்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். அது இந்த கடைசி காலத்தில் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கரம் பிடித்து நடத்த போகிறார். அப்போ ஆவியான பேசுவார் ஒவ்வொருத்தர் காலத்தில். அப்போ அப்படி இருக்கும் பட்சையில் இந்த யோவனையா நீ திரும்பவும் தீர்க்கதரிசனம் உரைக்கணும். அப்போ ஒரு ஒரு சந்ததி எழும்ப போதில்ல கடைசி காலத்தில், தீர்க்கதரிசனம் உரைக்கிற சந்ததி. அப்போ இப்போவே வந்து இதெல்லாம் முழுக்க முழுக்க இது சாத்தானுடைய பிளான், இந்த தீர்க்கதரிசில அழிக்கணும். அந்த அந்த வசனம் நிறைவேறக்கூடாது, அவங்கள முட்டு கட்டணும். இதான் இதுக்கு தான் இப்படிலாம் நடக்குது. ஆனால் என்ன செய்யுது பாவம், அதை நம்பிக்கிட்டு அது பின்னாடியும் ஒரு கூட்டம் போகுது. ஆமாம் நீ சொல்லித்தான்ப்பா ரைட்டு, இதெல்லாம் ஃப்ராடு அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு நீங்கள் அதை விளக்கமாக சொல்லும்போது தான் நான் எல்லாத்துக்கும் ஒரு கண் திறக்கப்பட்ட மாதிரி ஒரு இது இருக்கும். கண் திறக்குதா இல்லையான்னு இனிமே தான் தம்பி பார்க்கணும் இல்லையா? ஆமாங்க. சில கண் திறந்தாலும் அப்படியே குருடாக இருப்பாப்பில்ல, தெரியாது கண்ணுக்கு எதுவும் தெரியாது. கரெக்டாக இதுக்கு வசனம் அதான் அங்கேயாவது இருக்குதா? ஒரு மனுஷன் ஏசாமிட்ட ஒரு குருடன் வந்தான். ஓகே. அவன் கண்ணை தொட்டு ஆஸ்வதிக்கிறாரு. இப்போ என்ன தெரியுது? எதுவுமே தெரியல, மரங்களாக தெரியுது. சொன்னால தொட்டது யாரு? கடவுள். ஆண்டவராக இயேசு தான் தொடுறாப்புல. அவன் கண்ணு திறக்கப்பட்ட என்ன பார்க்குறான்? மரமாக பார்க்குறான். அப்போ சில கண்களை கர்த்த திறக்க நினைச்சாலும் நீ இந்த என்ன பார்ப்ப? தவறாக தான் பார்ப்ப. இன்னும் கண்டுகொள்ள முடியலை, இன்னும் உன்னால் கண்டுகொள்ள முடியாது. ஸோ அப்படியும் ஒரு கூட்டம் இருப்பாங்க, அவங்க இன்னும் அதை மனுஷனாக பார்க்காம மரங்களாக தான் பார்ப்பாங்க அந்த சத்தியத்தை. ஏன்னா இன்னும் அந்த மைண்டில் பிளாக் இருக்குங்க இருக்குது. ரொம்ப வேண்டாம். ஓகே. பேதுரு ஐயா அந்த பல விதமான மிருகங்களில் சொப்பனத்தில் தரிசனத்தில் பார்க்குறாரு. அப்போ ஆவியன சொல்கிறாரு எல்லாமே சுத்தமாக்கிடுச்சு சாப்பிட்றான்னு. செய்தாரா? கீழ்ப்படிஞ்சாரா? இல்லை இல்லை இல்லை, சாப்பிடல. ஏன்? மார்க்கத்தின் பக்தி வேற இல்லை. ஆண்டவரே எங்கள் மார்க்கத்தில் அசுத்தமானது எதுவுமே நாங்கள் சாப்பிட மாட்டோம். பேசுறது யாரு? கத்தை தான் பேசுகிறாரு. பரிசுத்தாவின் தான் பேசுகிறாரு. அப்போ கீழ்ப்படிஞ்சானுங்களா? இல்லை. அதே மாதிரி தான் இப்போவும் அவங்களுடைய ஒரு ஓல்டு கான்செப்ட், அது இன்னும் பாரம்பரிய திங்கிங், அது ரொம்ப ஸ்ட்ராங்காக மைண்டில் இருக்கு, கட்டியிருக்கோம் கட்டு. அப்போ எவ்வளோதான் கர்த்தர் விளக்கி பேசினாலும் பரிசேங்க சதுசேங்க கர்த்தர் பேசின ஏதாவது நம்பினானுங்களா? இல்லை. ஏன் நம்பலை? அவங்களோட பாரம்பரிய பாண்டேஜ், இது மைண்டில் இருக்கிற பாண்டேஜ் ரூல்ஸ். அதை தான் பவுலடிகள் வந்து இந்த கொரிந்து சபையில் சொல்கிறாரு, இன்ன வரைக்கும் நீ மோசையை படிக்கும் பொழுது உன் கண்கள் திரைச்சல் அப்படி இருக்குது. திரைச்சல் இருக்குது, திரைச்சல்னா விளக்கப்படலை, அந்த நியாயப்பிரமாணமாக திரைச்சலை உன் கண்களை மறைக்குது. ஸோ நல்ல கிருபையை பார்க்க முடியல. ரைட்டா? ஆமாம். சொல்லுங்க பண்டிதர். ஆமாம் அங்கிள். ஆ ஸோ
இப்போ கத்தர் பேச மாட்டார், கத்தர் பார்க்க முடியாது அப்படின்னு நினைப்பு முழுக்க மனசு நிறைய இருக்கிறவங்க இந்த மாதிரி அனுபவங்கள் கேட்கும்போது அவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள விரும்ப இருந்தாலும் அவங்களால விரும்ப மாட்டேன்றாங்க, செய்ய மாட்டேன்றாங்க. இப்போ நான் உனக்கு காமிச்சது அப்போஸ்தலர் புஸ்தகம் தான். ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒன்றுனா நம்ம போனால் கூட உன் மைண்டில் அந்த கட்டு இருக்கிற வரைக்கும் நீ அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன், உனக்கு தெளிவு கிடைக்காது கண்டிப்பாக இல்லையா? ஆமாம். சரி, இப்போ என்ன நினைக்கிற? ஸோ கத்தர் பேசுகிற தெய்வன், அவர் வந்து நம்மளோட இடைப்பட்டு நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் இருக்கு. ஜெர்மி, பேசும் தெய்வம் நீரே, பேசாத கல்லோ மரமோ நீ அல்ல, பேசும் தெய்வம் நீரே. அமேன், அமேன். எனக்கு அருமையாளர்களே, இனி காலம் செல்லாது, அது சீக்கிரமாக வருவேன் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலம் தாமதம் இன்றி விரைவாக வரப்போகிறார். அதனால் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக வந்தாச்சு. மரணதா. அமேன். கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும். God bless you.